சிலையும் நீயே, சிற்பியும் நீயே. உன்னை நீ சரி செய்து கொள், உலகம் தானாக சரியாகிவிடும். ஒழுக்கம், உண்மை, நேர்மை, பெரியவங்களை மதிக்கிறது, சகமனிதனை மனுஷனாக பார்க்கறது, இதைத்தான் எங்கள் குருகுலத்தில் கற்றுக் கொடுப்போம். இதை படித்தாலே படிப்பு தானாக வந்துடும். எங்கள் ஆசிரமத்தில் படித்த பிள்ளைங்க தான் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு போக முடியும். அப்போ நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனால் போதும். சரிங்க, நாங்கள் பார்த்துப்போம். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் நினச்ச மாதிரியே அரவிந்த் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கான். என் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் ஸ்காலர்ஷிப்போடு அவனுக்காக ஒரு சீட் வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அவன் படிப்பை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த கல்லூரியை விட்டு இன்னைக்கு எடுத்து வைக்கிற அடி தான் சமூகத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் காலடி. இந்த சமூகம் தான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும், வாழவும் கற்றுக் கொடுக்கும். லெட் லார்ட் பி வித் யூ. ஏ, அப்போ நானும் உன் கனவுல வந்தேனா? ம், ஆஃபீஸில் இருக்கிற பாதி பேர்கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த மூதேவிகளும் நம்மக்கிட்ட மட்டும்தான் பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போய் தான், ஆனால் பேசணும். பேசினாதான் அவள் வண்டி ஓடும். பிக்கப்புக்கு ஒருத்தன், ட்ராப்புக்கு ஒருத்தன், பிரியாணிக்கு ஒருத்தன், பீஸாவுக்கு ஒருத்தன், டாப் அப்புக்கு ஒருத்தன், அடிமைகளை தரவாரியாக பிரித்து வச்சுருக்காள். வணக்கம் சார். நடிப்பு தான், ஆனால் நடிக்கணும். நடித்தாதே அவன் வண்டி ஓடும். உலக நாயகனே, தூக்கி சாப்பிட்ற நடிகைங்கெல்லாம் உள்ளூருக்குள்ளே இருக்காங்கயா. தூங்கும்போது கூட பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க.
ஸ்பீட் லிமிட் 30 கிலோமீட்டர். ரூல்ஸு ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. போங்க, எங்கெல்லாம் கேப் இருக்கு அங்கெல்லாம் ஆப்பு மாதிரி போய் சொரிக்க. போயா போயா, என்கிட்ட உள்ள பூந்து போயா. பாவுங்க, எல்லாம் நிக்கிறாங்க. என்னாச்சு? என்னையா நடு ரோட்ல கபடி விளையாடுறாங்க? அடைய போட்டாங்களா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு போன மாதிரி தான். எரிபொருள் சிக்கனமா? உன் ஓன நம்பர் கூட நான் பேசிக்கிறேன். அண்ணே, நீ பேசுறது தரமாடா, நான் பேசுவா. அப்படியே போட்டனு வெச்சுக்க. பேசிட்டீங்கல? சரிங்க, பெரிய மனுஷன் பேசுறா. இன்னி ஒரு வார்த்தை பேசுற செருப்பு கேக்குறே. பேசி எனக்கு சேத்து வாங்கி கொண்டு. யோ, கையில இருந்து கொடுத்துட்டு கிளம்பியா? ஆனா எங்க அண்ணே பேசி முடிக்கிற ஒரு பயம். எங்க எங்க போறீங்க? எல்லாரும் நிக்கிறாங்கல்ல, பேசாம நில்லுங்க. நமக்கு எதுக்கு வந்த? சரிடே, தயவு செய்து சொல்லுங்க. ஏய், எங்கயா வர? உங்களுக்கு சாமி நினைச்சு மரியாதை கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப மோசம் சார். தெரியலாம். நடந்த சம்பவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையா? ஆள் ஜப்பான்ல இருக்காப்ல சார். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சார், உருப்பட்டுருவான். போ. இவங்க எல்லாருக்காக தான் நான் பேசுனேன். எவனாவது ஒருத்தவன் தான் ஐயா, நம்ம ஊர்ல மட்டும்தான் கூட்டமா இருப்பாங்க, ஆனா தனித்தனியா இருப்பாங்க. கொஞ்சம் வேகமா போங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஒரு உயிர் போயிருந்தா வழி விடுங்கடா, வழி விடுங்க. அரவிந்த், அரவிந்த், எப்படி பார்க்க? சட்டை கிழிஞ்சு நான் ரோட்டில் நிற்கிறேன் சார். என்ன சொல்ற? ஏன் அன்புடைமை, அறிவுடைமை, இன்னா செய்யாமை, ஒழுக்கமுடைமை, வாய்மை, தீவினை அச்சம், இது எதுவும் எங்க வேலைக்கு அவ்வளோ சார். உலகம் வேற மாதிரி இருக்கு. பைத்தியக்காரன், படிச்சதெல்லாம் கொண்டு போய் லைஃப்ல அப்ளை பண்ணுவியா? அது வேற, இது வேறப்பா. அப்படின்னா நான் 17 வருஷம் படிச்சதெல்லாம் வேஸ்டா சார்? இதான் வாழ்க்கைன்னா எனக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கலாமே சார். அதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாதுப்பா. அனுபவத்தில் நீயா தான் கற்றுக்கணும். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். விபச்சாரம் பண்ண சொல்கிறீங்களா சார்? ஏய், என்ன அது? எல்லா லைட்டும் ஒரே நேரத்தில் எரியுது, எப்படி போறது? இந்த சிக்னலுக்கு அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிடுது. ஆ, சிக்னல் இருக்கேன், வந்துறேன். ஐயே, நச நசனாதீங்க, வரேங்க. சேர்த்து போச்சு. கொஞ்சம் தப்பு, வெயிட் பண்ணுங்க. மனுஷங்களாங்க. சிகரெட்டை நிம்மதியா அடிக்க விட மாட்டாங்க. ஐயோ சார், போ, போய் வர மாட்டே. சார், போடா. சார், சார், இவர் எடுத்துட்டா? நம்ம கிட்ட வர சாவி இல்லையா? போ, போ. ஸ்பேர் கீ இருக்கா? வீட்டுல இருக்கு. வீட்டுல வச்சுட்டு
பாண்டி பசார் மரத்தடியில் அடிச்சு தருவாங்க. ஒரு அஞ்சாயிரம் வாங்கி வச்சுக்கோங்க, இதனால் அவசரத்துக்கு யூஸ் ஆகும். நீ தூங்குடா செல்லம், நம்ம கிட்ட பல சாவி இருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் பவர் ஆப் ஆச்சுனா போதும், ஒன்னா கூடி ஒப்பாரி வைக்க வேண்டியது. ஹாய், சாரி நானா இடிக்கல, பை மிஸ்டேக். ஓ அதெல்லாம் இருக்கட்டும். லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கா? வித் எமிஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட் ஒரிஜினல். ஓ வெரி குட், தேங்க் யூ. ஆனா இதெல்லாம் இப்ப யார் கேட்டா? ஆளை பாரு, கொய்யா பழம். ம், சார்ஜ் எடுத்துக்க. எடுத்துட்டேன், பாய். ஏய் புளு சட்ட, வந்து பேச மாட்டியா? சார் யாரா போன்ல குடு. ஹலோ ஐயா, ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம். நம்ம பிள்ளையா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேங்கய்யா. ஐயா முதலே சொல்கிறதில்ல நீ யார் என்னன்னு. வண்டி எடுத்து கிளம்பு. தேங்க்ஸ் சார். நான் கிளம்பு, உன் சாவி எடுத்துக்க. சார் என் ஃப்ரெண்டோட கீ. அதையும் எடுத்து கிளம்பியா? தேங்க்யூ சார். ஏய் உனக்கு என்ன வேணும்? சாவி வேணும் சார், பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்க. போ போய் ஓரமாக நல்லு போயா. எடு எடு எடு, அவங்க சாவியை பார்த்து எடு, மாற்றி எடுத்துடாத. இது யாரு சார்? ஆக்சுவலி ஐ அம் ஸ்டக் ஹியர் சார், நான் வந்துடுறேன் சார். ஏய் புளு சட்ட, வந்து பேச மாட்டேன் நீ. ம், பேசு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. போ போய் வரமா நல்லு. ஒரிஜினல் சார். யோ போயா. இன்னுமா போல? பேச மாட்டியா பேச மாட்டியான்றாரு. பேசலான்னு கிட்ட போனா அவர் பேச மாட்டேன்றாரு. ஆமா, நீ பெரிய சோலமன் பாப்பியா, பேச கூப்பிடுறாரு. அவர் கையில பேசுறது கூப்பிடுறாரு. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கையும் அவர் கையும் பேசிச்சே பாக்கல? அதான். நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபைனை கட்டி பில்லு வாங்க வேணே தவிர கையில காசு கொடுக்க மாட்டேன். ஏய் புளு சட்ட, வந்து பேச மாட்டேன் நீ. அவரே இறங்கி வந்துட்டாரு, வாயால பேசாத கையால பேசு. என் கிட்ட எல்லாம் லைசன்ஸே இல்ல, நான் ஜாலியா சுத்துல போ. எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கு சார். ஐயா பேச மாட்டேன் வந்து. சார் பேச கூப்பிடுறீங்க ஆனா பேசவே மாட்டேன்றீங்க. பேசுற, நான் பேசவே இல்லையா சார்? காலையில குடிச்சு வந்து கலாட பண்றியா? காலையில யார் சார் தண்ணி நேத்து குடிச்ச போல இறங்கலையா? என்ன சார்? கோர்ட்ல வண்டி எடுக்க. சரி சார், நான் கோர்ட்லயே போய் வண்டி எடுத்துக்கிறேன். உங்க பேர் சேனாதிபதி, பட் உங்க முகத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும். அந்த மாஸ்கை கழட்டு. போலீஸ்காரன் இல்ல சார், நான் உங்க ஃபேஸ் பார்க்கணும். நாளைக்கு நீ எப்படி வந்து வண்டி எடுக்கறன்னு பாக்குறேன் நான். மாஸ்க் படிச்ச திமிரு, பேப்பர் வச்சிருக்கானே, பேப்பர் டிராப் பண்ணவா? முதல்ல போய் லைசென்ஸ் எடுங்க. எல்லா பேப்பரும் வச்சிருக்கீங்க, ஆனா ரோட்ல தானே நிக்கிறீங்க? படியில தொங்காத, மேலேறு மேலேறு. 20 பஸ் வர வேண்டிய ரூட்ல ரெண்டு பஸ் விட்டா படியில நிக்காம எங்க நிப்பாங்க? பெருசா ரூல்ஸ் பேச வந்துட்டேன். 7 பேர் நிக்கிற இடத்துல நீ ஒருத்தனா கீழ இறங்கடா. நாசமா போறவனுங்க இதுக்கனே பஸ்ல வரானுங்க. தம்பி ஹெல்மெட் கொடு. தேங்க்ஸ். வெல்கம். ஏய் டிக்கெட் வாங்காதல வாங்க. ஏய் என் பர்ஸ் திருடிட்டான். வண்டி ஸ்லோ பண்ணுங்க, நிறுத்துங்க. ஒவ்வொரு பர்ஸுக்கும் வண்டி நிறுத்தினா எப்பதான் போய் சேருது? ஓடு, ஓடி போய் புடி, போ. தம்பி ஒரு புது ஹெல்மெட் கிடைச்சிது, என்ன விலை கொடுப்ப? கழுத வயசு காதல் அத அடுத்த போட்டாண்டியோட புடிங்க. ஐயோ என்ன ஏங்க புடிக்கிறீங்க? வாங்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களே, யாருமே உதவிக்கு வர மாட்டீங்களே. வாங்க இவனுங்க. என்ன போய் பாருங்க. ஜாக்கிரதையா இருந்தது உன் தப்பு. ஏன் தப்பா சார்? ஆமா
ஸ்டேஷனுக்குள்ளேயே போர்டு வச்சுக்கிட்டா எப்படி தெரியும்? எது சார்? என் ஃபோன் சார். இங்கேயெல்லாம் பேசக்கூடாது. ஏடியா எழுதிங்க ஏடியா. ஆ சொல்லுங்க ஐயா. ஒரு கலவி அடிச்சிருக்கு, அது ஐசியூல இருக்கு. அட்டம்ப்ட் மர்டர், 307 ஐபிசி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கு. பொது சொத்துக்கு பங்கம் உழைப்பது, செக்ஷன் 3 டிஎன்பிபிடி ஆக்ட். கையில் வெப்பன்ஸோட பப்ளிக்கினை தட்டம் பண்ணியிருக்கு. ஏடியா பொதுமக்களை அச்சுறுத்துவது, செக்ஷன் 506/2 ஐபிசி. பப்ளிக்ல நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துவது, 294B ஐபிசி. பப்ளிக் நியூசன்ஸ், 290 ஐபிசி. சார் இதெல்லாம் செஞ்சது இவன் சார்? எல்லாத்துக்கும் சேர்த்தானே போர்டு வச்சிருக்கோம். உள்ள வந்து பேச முடியா நீ? சார் நான் ஏய் திமிரு. ஓகே ஐயா, அப்படி இல்லையா, நல்லவையா? ஆ சொன்னாங்க 1, 2, 3, 4, 5. இதில் 4 இல்லை, என்னை விட்டுருங்க. ஆமாம் ஐடியா, ரிட்டையர்ட் ஆகும்போது கரை முடியாத கரங்கண்டு மெடல் கொடுப்பாங்க, வாங்கி குத்திக்கிங்க. 57 வயசு வரைக்கும் அப்படி தானே இருந்தேன், சொச்ச காலத்துக்கு அப்படியே இருந்துட்டு போகிறேனே. ஏட்டியா உங்கள் பொண்டாட்டி புண்ணியவதி, எனக்குன்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்காள், 1000 ரூபா கொண்டு போனால் தான் வீட்டுக்கே விடுவா, எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்தால் தான் நம்ம கை செலவுக்கு. ஐயா அந்த மாத சம்பளம்னு ஒன்று கொடுக்குறாங்களே அதை. ஏய் 2500 ரூபா ஃபைனு, கட்டிட்டு கிளம்பு. எதுக்கு சார்? ஐயா இவன் ரொம்ப பேசுகிறாங்க. சார் நான் பேசவே இல்லையே. ஏடியா எஃப்ஐஆர் போடுங்க, இவனை டிமாண்ட் பண்ணுவான். சார் இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நாள் பூரா உட்காந்து இருந்து நம்மளை கிரிச்சாக்கிடுவேன். ஃபோன் யாருப்பா அது? ரொம்ப நேரம் ஓ ஃப்ரெண்டா? ஆமாம் சார், என் பக்கத்தில் இருக்காப்ல எக்ஸ்போர், வந்து கூட்டிகிட்டு போ. கொடுங்க. இப்போ வரவனாவது விவரமானவனா? சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கூப்பிட்றாங்க சார், கொடுங்க சார். அப்புறம் பேசுவான். டேய் அரவிந்த், ஏடா இங்கே உட்காந்துருக்க, எந்திரா. சாரா சார், அவ யார் தெரியுமா, என்ன படிச்சிருக்கான் தெரியுமா? சும்மா வாடா, அப்படி வாடா, அப்படி உக்கார உக்கார. ஏட்டையா போட்டிருக்க துணிமணிக்கு ஆள் இருக்க கலரை பார்த்தாது மரியாதை இருக்க வேண்டாமா? மரியாதை கொடுத்ததுனால தான் இங்கே உட்கார வச்சிருக்கேன், இல்லைன்னா உள்ளில உட்கார வச்சிருப்பேன். போ உள்ள போய் பேசிட்டு வா. யார்? அனில் சார் தானே? சார் அனில் சார். சார் பைய விவரமா தான் இருக்கேன், காப்பி கிப்பி சாப்பிட்றியாப்பா? வேணாங்க. பெரிய படிப்பாளி சார். இந்தா உன் பொருளெல்லாம் எடுத்துக்க, எவனாவது கை வச்சிருப்பேன். ஆஃபீஸுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா பேசுன்னு சொன்னியப்பா, பேசு. ஏய் நீ இங்கே தான் சுற்றிட்டு தெரிய? ஏட்டையா இவனால் உள்ளதில் நாலு மிதி மிதிக்காமல் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிய, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது இல்லை, அங்கே வா வச்சுக்கிறேன். ஒரு நாள் தனியாக விட்டேன், ஒரு ஆள் விடாமல் வம்புலத்து இருக்க வா. ஹே இப்போ எதுக்கு காசு கொடுத்தா? கொடுக்கணும், கொடுக்கலன்னா நம்ம வண்டி ஓடாது, திரி விட்டு போயிடுவாங்க. ஹாய் பரா. என்ன வெறும் 100 ரூபா? பஸ்ல போய், பர்ஸ் போய், ரோட்ல போய், ஸ்டேஷன் போய், 2500 ரூபா பணம் போய், ஒரு நாள் பூரா போய், தேவையா? இருப்பா. யாருப்பா அது? உன் ஃப்ரெண்டா? இல்ல. ஏன்பா உன் ஃப்ரெண்டா சேர்த்துக்க மாட்டியா? நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? கோபால விட்டு வா. மை நேம் இஸ் ராமச்சந்திரன். ஐ அம் பூமாரி. என்ன மாரி? பூமாரி. பூ மீன்ஸ் ஃப்ளவர், மாரி மீன்ஸ் ரெயின். ஃப்ளவர் ரெயினா? ஆத்தாடி. உடன் பிறப்புகள்? ட்வின்ஸ். தங்க மாரி, செல மாரி. உங்க அப்பன் பேர் சோமாரியா? ஹலோ. ஓ சாரி சாரி சாரி. அவர் பேர் மாரி அப்பன். அப்ப உங்க அம்மா பேர் கருமாரி. கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா தானே இருக்கானே. எப்படி குடும்பமே சேர்ந்து வார வாரம் கூழ் ஊத்துங்களா? வலிக்கலையே வலிக்கலையே வலிக்கலையே. அதுக்குள்ள 20 வருஷம் பழகின மாதிரி பேசிக்கிறீங்க. பிரதர் உலகம் எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாத்தீங்களா? நம்மளும் கூட சேர்ந்து தம் கட்டி ஈடு கொடுத்து ஓடணும் பிரதர், இல்லன்னா மொக்க பீசுன்றாங்க. அவங்க கரெக்டாக தான் கைட் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கங்க. நான் வரமாட்டேன். வாமச்சா. போமச்சு. அது எப்படி மச்சி அள்ளி ஊத்துறீங்களே? நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே அப்படிதான். ஏப்பா பேசி முடிச்சாச்சு, நேராக உள்ளே போகிற ஜட்ஜையா ஃபார்முலா 2 கேள்வி கேட்பாரு, ஆமாங்கயா ஆமாங்கயான்னு சொல்கிற மேட்ரை முடிக்கிற. ஆஃபீஸ்க்கு போய் 2 நாள் ஆச்சு.
பின் குறிப்பு ஜட்ஜ் ஐயா ஐயான் சொல்லணும், மறந்துடாத. கிளம்புங்க. உன்னோட டைலாக் ஆமங்கய்யா ஆமங்கய்யா. ஓகே. கிரைம் நம்பர் 1117/2013 அரவிந்த் சிவசாமி. அரவிந்த் சிவசாமி, அரவிந்த் சிவசாமி. கொஞ்சம் தள்ளுங்க. இது அவங்க சிக்னலா? குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா? இல்ல சார். கரெக்டா சொல்லுப்பா, டியூட்டியில் இருக்கிற டிராபிக் போலீஸ்காரர் வேலை செய்ய விடாம தொல்லை பண்ணியா? இல்ல சார். ஐயான்னு சொல்ல சொன்னேன், சாருன்னு சொல்றான். ஆமான்னு சொல்ல சொன்னோம், இல்லைன்றானே. தொல்லையெல்லாம் ஒன்றும் பண்ணல சார். முகமுடி போட்டிருந்தாரு, முகத்தை பார்க்கணும்னு சொன்னேன். வண்டியை விட்டு போன்றீங்க, யார்கிட்ட விட்டு போகிறோன்னு தெரிய வேணாமா சார்? சார், ஆக்சுவலாக சிக்னலில் பவர் இல்லை சார். டிராஃபிக்கை கிளியர் பண்ண வேண்டிய அதிகாரி ஓரமாக நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார் சார். எல்லாரும் ஒரே நேரத்தில் கிளம்புனாங்க, யாரும் போகாமல் எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அவர் சிகரெட் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பமாய் போச்சு சார். வந்தவர் படப்படன்னு 10 பைக்லேருந்து சாவி எடுத்துட்டார் சார். அப்படி சாவி எடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா சார்? என்கிட்ட எல்லா பேப்பரும் தெளிவாக இருந்தது சார். ஆனால் நான் ரோட்ல நின்னேன். அதோ அந்த பொண்ணுக்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லை சார். 100 கொடுத்த சாவி வாங்கிட்டு போயிடுச்சு. எந்த பேப்பரையும் பார்க்கறதுக்கும் அவர் தயாரா இல்ல, என்கிட்ட பேசுறதுக்கும் அவர் தயாரா இல்ல. நானா போய் பேசினதுக்கு கோவப்பட்டு கோர்ட்ல போய் உன் வண்டி எடுத்துக்காடான்னு என்னை அடிச்சு தள்ளி விட்டார் சார். சரின்னு நான் பஸ்ல போனேன். என் பர்ச ஒருத்தன் பிக் பாயிண்ட் அடிச்சிட்டான் சார். அவனை விரட்டிட்டே போனா வந்த போலீஸ் திருடனை பிடிக்காம என்ன பிடிச்சாங்க? திருட இதுல இருக்கிறதுல பாதி அங்கதான் போகணும்னு சொல்லிட்டே ஓடுறான் சார். முழுக்கதையும் சொல்றானே. ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஏதோ செக்ஷன் நம்பர்லாம் சொல்லி என்னை மிரட்டினாங்க சார். பர்ஸ்ல இருந்ததே 750 காசு. அவங்க 2500 கேட்டாங்க சார். ஆனால் அதில் ஒரு ரேட் ரொம்ப நல்லவர் சார், எனக்கு காசெல்லாம் வேணான்ட்டாரு சார். லஞ்சம் வாங்குறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம் தானே சார்? அதோ அங்கே கருப்பாக உட்காந்துருக்கானே என் ஃப்ரெண்ட் ராமச்சந்திரன், அவன் தான் சார். 2500 லஞ்சம் கொடுத்த என்னை வெளியே கூட்டிட்டு சொருகிட்டானே. வேண்டே தெரியலையே. இப்போ சார் வெளியில் ஜட்ஜுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அவரை நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம். ஃபார்மலாக 2 கேள்வி கேட்பாங்க, நீ ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா மட்டும் சொல்லு போதும்னு சொல்லி அனுப்புகிறாங்க சார். போதும், பேசாத. இல்லை சார், உண்மையிலே அப்படி யாராவது ஏஜென்ட் வச்சுருக்கீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் நண்பா, உங்கூட சேர்ந்ததுக்கு கோர்த்து கொண்டு வந்து சேர்த்துட்ட. வெளியில் சொன்ன கேவலம் குத்துட குத்துல ஒன்றுக்கு இருந்துட்டேன். சுந்தரம் ஐயா. அதான் இல்லை சார். இந்தா உன் வீட்டில் இருந்து சாப்பாடு வந்திருக்கு. அத்தடி அம்மா. கஞ்சாடா? ஆமா. ஜெயிலுக்குள்ளதெல்லாம் தப்பு, வெளியில வித்தாலும் தப்புதாயா? வேணாயா? ஏன்? நான் ஏதோ 14 ரிமாண்ட்ல வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எக்கு தப்ப ஏதாவது பண்ணி காலத்துக்கு என்ன உள்ளதில் விட்டுறாதையா? ஜெயிலர்கிட்ட சொல்லுவோம். கொண்டாந்து கொடுத்தது அந்த ஆள் தானையா? இங்க பாரு, இந்த பக்கம் போனா பீடி சிகரெட் வாங்கிக்கலாம், இங்கிட்டு போனா போனதும் பேசிக்கலாம். உள்ள ஒரு மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே எங்ககிட்ட இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா தெரியாம இருப்பாங்க. நம்மளும் இங்க அப்படித்தான் இருக்கணும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ எதை பார்க்கல? பார்த்தேன். நான் அதை பார்க்கலன்றானே, அவரை பார்த்தேன். விடுவே அரவேன், உன்னை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க. யாரியா? ஐ எம் ராஜா செந்தூர் பாண்டியன், அட்வொகேட். உங்களை நான் கோர்ட்ல கவனிச்சேன், உங்களுக்கு ஏதோ செய்யணும் போல தோணுச்சு. ஊருக்குள்ள நல்லவங்களும் இருக்காங்கப்பா. ரொம்ப நன்றிங்க சார், இவே உண்மையை பேசினதுக்கு என்ன ஊம குத்தா குத்துறாங்க சார். எப்படியாவது என்ன வெளியில கூட்டிட்டு போயிருங்க சார். ஒழுங்கா இருங்க. யாரு? நாங்க. ஏய் போட. அட ஏய் கீழ பாரு. இட்ஸ் கான். வை? அது அப்படிதான். என் ஜிங்கடி குட்டி, என் டாம் கடை குட்டி, டீ கடி குட்டி. வாங்க வீட்டுக்கு போலாம் சார். உங்க கஸ்டடியில இருந்த பைக்ல இன்ஜினை காணோம். ஏய் கிளம்பா சார். யூ ஆர் ஆன்சரபிள். என்னடா பதில் சொல்லணும் உனக்கு? ஏய் யாரா நீ? எடுத்தவர்கிட்டே போய் அடிக்கிறீங்க தப்பு பண்ற கை வைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஏட்டையா இது உங்க வேலையா? உங்க வேலையா சார்?
உங்க வேலையை மட்டும் பாருங்க, சும்மா தேவையில்லாம தாளிடாதீங்க. உங்களை எங்களையும் ஒரே ஸ்டேஷன்ல போட்டு தாளி இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் இந்த வந்து கேள்வி கேட்டுருக்கான். பைக் போங்கப்பா, இங்கெல்லாம் வராதீங்க. எலும்பு கூட எத்தனை வண்டிங்க மாட்டுனா அவ்வளவுதான், வண்டியை எடுக்கவே முடியாது. சட்டை அவ்வளவு ஸ்ட்ராங்கு, ஆனா வண்டிக்குள்ள இருக்கலாம் எடுத்துக்கலாம், அதை சட்டம் கண்டுக்கிறாது. இங்க கிடக்கிறதெல்லாம் எவனோ ஒருத்தனோட கனவு தானையா, யாருக்கும் பயன்படாம மக்கி மண்ணா போகுது பாரு. நாலு நாள்ல வந்ததுனால இன்ஜினோட போச்சு, ஒரு மாசம் தள்ளி வந்திருந்த டயரு கூட மிஞ்சிருக்காது. என்ன பாக்குற உருட்டு? ஹாய், ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா உன்னே சேர்த்து தள்ளிட்டு போயிருப்பாங்க. பொம்பளை ஜெயில பாத்திருப்ப. சிக்குவோமா? ஆமா ஆமா, செருப்பு இருப்பெல்லாம் அத்தை விட்டு ஓடுனா பார்த்தமே. டே வெறும் 100 ரூபாய். பஸ்ல போய், பர்ஸ் போய், ஸ்டேஷன் போய், கோர்ட் போய், ஜெயில் போய், வண்டி என்ஜின் போய். ஐயோ எனப்பா, வேலை போய் தேவையா? ஹலோ, எதுக்கு தேவையெல்லாம் பேசுறீங்க? அவங்க எங்கிட்ட பேசுறாங்கப்பா, உனக்கு என்ன பிரச்சனை போ சொல்லு. அப்படிலாம் சொல்ல முடியாது ராஜா, இது பப்ளிக் பிளேஸ். ஆறு வேணால் வரலாம், ஆறு வேணாலும் போகலாம். நம்ம போலாம். போவோம், நாங்க போறோம். போங்க. போயிட்டேன். ஹிம்சையா இருக்கு. எவ்வளவு நிறைந்த உருட்டுவ, இரு உதவி கேப்போம். மச்சி, மச்சா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? வித் பிளஷர் மச்சா. ஹலோ ஐலசா, போ போன போயிருந்த இப்ப யாரு ஹெல்ப் பண்ணுவா? முதல்ல லைசன்ஸ் எடுக்க சொல்லு. டோ பண்றதுக்கெல்லாம் எதுக்கா லைசன்ஸ் எடுக்கணும்? முதல்ல இந்த ஃப்ளாட் காலி பண்ணனும். ச்சே, எங்க போனாலும் வருவோம்ல, நீ எடுத்துக்க மச்சி. இந்த கப்பலாம் நம்மால் வாங்குனதா? பின்ன இந்த கப்புல இருந்து அந்த கப்பு வரைக்கும் அவர்தான் ஓனர். ஆபீஸ் முடிச்சு வந்த உடனே அத்தனை தொடச்சு வச்சுட்டு தான் தூங்குவாப்ல. அந்த ஆமா, சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. என்னப்பா? அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்களாம். பொண்ணு சென்னையில் தான் இருக்கான். என்னை நேரில் மீட் பண்ணி பேச சொன்னாங்க. பிடிச்சிருந்தா மேரேஜ் உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலான்ட்டாங்க. நம்பர் அனுப்புகிறாங்களாம். மச்சி, மச்சா கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அப்படி வர்றீங்களா? என்ன நாயமா பார்த்தா நீசா கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு இருக்கேன், நீ ஊதி ஊதி குடிச்சுக்கிட்டு இருக்க. பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொன்னோடனே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. நம்மால் கூப்பிட்டு பேச போறேன்னு சொன்னா அப்படின்ல, 5 நிமிஷம் சார் பேசினா போதும், யாரா இருந்தாலும் சரி. கதம் கதம். நம்பர் வந்துருச்சு, ஓடியா? ஆ, ஓடு. ஹலோ, குட் ஐ ஸ்பீக் டு மிஸ் இந்திரா ப்ளீஸ்? ஹாய், மை மதர் டோல் மீ டு கால் யூ. ஐ வுட் லைக் டு மீட் யூ. No problem, I'll be waiting for you. I'll message you my address. Yeah, bye. அவங்க இன்னும் ஹாஃப் அன் அவர்ல இங்க வராங்களா? வரட்டு வரட்டு வரட்டு. நண்பா, நண்பா, என் ஃபியூச்சர் ஒய்ஃப் இங்க வரும்போது ஃபிளாட்ல இன்னொரு கேர்ள் இருந்தா அவங்க தப்பா நினைப்பாங்க. சோ நீ உன் ஃப்ரெண்ட கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சிரு. ஓகே, தேங்க்யூ. நீ கிளம்பு. போன்றேல போறேன்டா. சும்மா செக் திஸ் அவுட். ஏப்பா, ஒரு பொண்ணுகிட்ட தானே பேச போற, அதுக்கு அதுக்கு நீங்களா பண்ணி டைய கட்டிட்டு வந்து நிக்கிற? நீயும் கிளம்பு. என்னது? நானுமா? யா, ஐ வாண்ட் பிரைவசி பிகாஸ் ஷி இஸ் மை ஃபியான்சே. அத வரவளப்பா முடிவு பண்ணனா? கெட் அவுட். ஹேய் மாமச்சா, உன்னை வரட்டி விட்டானா? யாரு நம்மள யாரு வரட்ட முடியாது? அந்த பிளாட்ல நமக்கும் பாதி உரிமை இருக்குது. நானாதே வந்தேன். கௌரவம். ஹேய், அதெல்லாம் இருக்கட்டும், நீ கிளம்பல. அவ அவள பார்க்கணும். போறாம அந்த வந்துட்டாங்க பாரு. நம்ம மேல இருந்து டைரக்ஷன் பண்றேன் போல.
கதவை சாத்திட்டு காலுகளை விழுந்தாவது ஓகே பண்ணிடுவேன். அப்படி நடந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நீ அடிப்ப, என்னால் பார்க்க முடியாது. ஐ எம் அரவிந்த் சிவசாமி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், MScS. ஐ நோ, அண்ட் ஐ எம் இந்திரா. ஐ நோ. அதான் சோல் முடிஞ்சு வச்சு இன்னும் எங்கிட்டு ஓடுறது. ஏய், வலிக்கு வந்து அசிங்கமாயி போயிரும். ஏய், லிஃப்ட் லிஃப்ட் எல்லாம் வேணாம், வேற ரூட்ல போலாம். வேற ரூட்டா? எனக்கு தெரியாம எந்த ரூட்டு இது? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 1330 குறளை மனப்பாடமா ஒப்பிச்சேன். அதுக்கு கலெக்டர் கொடுத்த சர்டிபிகேட் பாருங்க. கொலகாரி கூட கூட்டு வச்சது தப்பா போச்சு. உயிரை பணைய வச்சு கூட்டி போறாளே. இன்னும் ஒரு ஃப்ளோர் தான். இன்னும் ஒரு ஃப்ளோரா? அதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பேச்சு போட்டி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேவா? ஆ, ஃபர்ஸ்ட் பிரைஸ். எனக்கு தெரியும், இந்த ஜெனல் தான். ஐயோ, அது பக்கத்து விட்டு பாத்ரூம் பாக்காத பார்த்து காக்காவளு போந்துற போகுது. இந்த பக்கம் போ. என்ன அதிர்ந்து வர்ற மொட்டை? கன்ஃபார்மா பாரு. நம்மளது அள்ளுவானே, ரொமாண்டிக்கா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானோ. வந்து பார்த்தா பைக்ல இன்ஜின காணுங்க. அட சண்டாலா, கத்தி இல்லாம கழுத்த இருக்கிறானே. டயர்டா இருக்கோ? ஓ, ஐம் சாரி. நம்ம வெளிய எங்கயா போய் பேசலாம். இன்னுமா? ஹலோ, வாட்? ஆக்சிடென்டா? எப்போ? ஓகே ஓகே, நான் உடனே அங்க வரேன். எனி ப்ராப்ளம்? எஸ், வாட்? என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே போணும். சோ கேட்ச் யூ லேட்டரா? போதும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ, வழி இந்த பக்கம். எப்படியோ நான் போய்க்கிறேன். அம்மா, அம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா, சும்மா பேசிட்டு. சரிம்மா, நான் போய் சாரி கேட்டுறேன். வாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா? She is gone. Why? அது அப்படிதான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பா. ஒரு மாசத்துக்கு ஆன் பண்ண மாட்டான். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நல்லவன் தேவையில்லை சார், வல்லவன் தான் தேவை. நல்லவனை பார்க்கலாம், ரசிக்கலாம், ரோல் மாடல்னு கூட சொல்லிக்கலாம், கூடலாம் வாழ முடியாது. என்ன ஏயா பார்க்குற? அங்கே பா. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 10 போய் சொல்லுவேன். மேக்ஸிமம்? அது கணக்கு கிடையாது. சூப்பர், கண்டினியூ. நான் ரோட்டில் போகிறேன், ஒரு 4 பேர் என்னை பார்த்து கிண்டில் பண்ணாங்கன்னா அதில் ஒருத்தனை பார்த்து நான் சிரிப்பேன். அப்போ தான் அடுத்த நாள் போகும்போது மற்ற 3 பேர் கேட்டேந்து அவன் என்னை காப்பாற்றுவான். நான் சிரிச்சது போய் தான், ஆனால் சிரிக்கணும். கரெக்ட், அப்போ தானே ஓ வண்டி ஓடும். ஒரு பொண்ணு காலையில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு போன மாதிரியே திரும்பி வரணும்னா பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் தான் உண்மையாக இருக்கணும், நிறைய நடிக்கணும். பிரதர், சுத்த தங்க வேலைக்காகாது, கொஞ்சம் சொம்பு கந்துக்கிட்டோம்னா நகை நட்டு செஞ்சு மாட்டிக்கலாங்கிற. மச்சி, கருத்து போதும், மேட்டருக்கு வா. அதனால ஒரு 6 மாசம் உன்னை ஃபாலோ பண்ணதுல. 6 மாசமா? போய் இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிக்னல்ல பார்த்தோம் பிரதர். அது நீங்க பார்த்தது பிரதர், ஆனா உங்க நேர்மை பிடிச்சு போய் கடந்த 6 மாதமாக இவாள் உங்களை ஃபாலோ பண்றாள். உங்களுக்கு தெரியுமோ, இங்க இருந்து இங்க வரைக்கும் உங்களை பத்தி ஃபுல்லா அவளுக்கு தெரியும். அதுவும் நீயா இங்க பார்த்த? எவனோ ஒரு புண்ணியமா இடிச்சு கொண்டு வந்து சேர்த்தான். அவனாலதான் எல்லாம். மச்சி, டாபிக் மாறுது, உள்ள வா. உன்ன மாதிரி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் உன் கூடையாவது வாழலாமே. நான் தப்பு, நான் வரமாட்டேன். அப்ப நான் வரேன். காதல் நீர்கள் மௌனம் பேசும், காதல் பார்வை கூசும். மணல் சாலையில் நடந்தே நடி மழையூற்றினாய் உயிரே, மதில் பூனையாயிருந்தே நடி
ஏனை மாற்றினாய் உயிரே. நீ யாரோ, நீ யாரோ, நீ தான் என் ஏவாளோ. காதல் நேர்கையில் மௌனம் பேசும், காதல் பார்வையில் கண்கள் கூசும். பாறை போல வாழ்ந்த நானே சிற்பமாகினேன். பாதி தூரம் போன பின்னே பாதை காண்கிறேன். உன்னாலே, உன்னாலே என் தேடல், உன்னாலே தான அதிகாலையில் கோயம்பேட்டில் போய் காய்கறி வாங்கி கொண்டு திரும்பும் அப்பாவி வியாபாரிகளை ஏதோ கொள்ளையடித்து கொலை செய்தவனை துரத்துவது போல துரத்தி பிடித்து அவர்களிடமிருந்து 10 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து துறை அதிகாரி சேனாதிபதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் பொறிவைத்து பிடித்து அவரை கைது செய்தனர். இவர் இதற்கு முன்னால் வேலை செய்த திருச்செங்கோட்டில் பிளாட்ஃபார கடைகளில் 5 ரூபாயும் பொது இடத்தில் பிச்சை எடுப்பவர்களிடம் 2 ரூபாயும் லஞ்சம் வாங்கி உயர் அதிகாரிகளால் எச்சரிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 ரூபா 2 ரூபா சந்தேகத்தின் பேரில் ஜெயிலர் சின்ன பாபு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். அரவிந்த சிவசாமி அவன் தான் மேலிடத்துக்கு பெட்டிஷன் கொடுத்திருப்பான். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு அவருக்கு அவருக்கு எல்லாருக்கும் என்கொயரி வச்சது அவன் தான். மனித உரிமை கமிஷன் வரைக்கும் மனு போட்டிருக்கான். அங்க இருந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? என்ன என்ன பண்றது? ஜட்ஜையா, எதையாவது பேசுங்க. என் கோர்ட்டுக்கு வந்து எங்கிட்டயே புரோக்கர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டான். அவமானமா இருக்கியா? என்ன செய்யணும்? உங்க எல்லாருக்கும் எங்கரி வர வச்சான்ல, அவனை தூக்கிட்டு வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்கரி பண்ணுங்க. ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும். வா. என்ன கேஸ் சார்? வா சொல்றேன். அரவிந்த், என்னடா? அனில் சார், அனில் சார், அனில், அனில் சார், அரவிந்த் சார். ஏட்டியா, அனில் சார் அரவிந்த் இங்க கூட்டி வந்தாரா? இல்லையப்பா. 001 உங்க வண்டி தானே? ஆமா, அதுலதான் கூட்டி வந்தாரு. சொல்றா. நீ பாத்தியா? பாத்தீங்க சார், அனில் தான் கூட்டி போனார். யூனிஃபார்ம்ல தான் சார் இருந்தார். போலீஸ் ஸ்டேஷன் போனியா? போனிங்க சார். அங்க போய் கேட்டுக்க அந்த மாதிரி யாரும் இங்க வரல அப்படின்றாங்க சார். முதல்ல மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஆது எடுப்பீங்களா?
எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க வக்கீல் சார். அந்த மிஸ்ஸிங் கேஸ் அரவிந்த் சிவசாமியை ஆரோ கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா? அயால் கான்ஷியஸில் இருக்கா? என்கொயரி பண்ண கண்டிஷன் இருக்கா? விசாரிங்க. போன போட்டு கேளு கேட்டியா? என்கொயரி பண்ற அளவுக்கு எனர்ஜி இருக்குற டாக்டர் சொல்லியாச்சு. நீ கொஞ்சம் வெளியேறி போமா. ஐயா டாக்டர். ஹலோ. கதவை க்ளோஸ் பண்ணுங்க. நீ கொஞ்சம் வெளியேறியா போமா. சொன்னா கேட்கணும். பாவம் ஏட்டியா. போங்க. நல்லவே ஏட்டியா. ஹலோ ஹலோ தம்பி. அடே எழுதிங்க ஏட்டியா. உன்னை யாருப்பா கூட்டிக் கொண்டு போனேன்? யாரு? நீங்க தான் சார். ஏட்டியா எழுதணும். அடிச்சிருங்க. தலையில் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷனாக இருக்கு. கிட்டியது போரே. டாக்டர் சார் எப்போ நார்மல் ஆகும்? ஒரு 10 to 15 days ஆகும் சார். கெட் வெல் சூன் பிரதர். அப்புறமா இனி ஒரு என்கொயரி பண்ணலாம். ஓகே. அனில் சார். ஏடா நீ? சார் என்ன தெரியலையா சார்? கொன்னுடுவேன். ஏண்டா அவன் எப்படி இருக்கான்? அவனை எங்கேயாவது கடத்தி கெடுத்து கொண்டு போய் உசுரையாவது காப்பாற்றி வைங்கப்பா. நீ கிளம்பு, ஊருக்கு போ, அம்மா கூட போயிரு. இல்லைனா தா இவளை கல்யாணம் பண்ணிட்டேங்கிட்டா போய் நிம்மதியாரு. போ. நான் படித்த படிப்பு என் நாட்டுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொன்னேல, உன் படிப்புக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. படிப்பு யாருக்கே வேணும்? மனுஷங்களை படிக்கணுமையா? 2.5 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே யாரு எது கொடுத்தாலும் வாங்காத, முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசாத, சிரிக்காதன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த வயசுல ட்யூன் பண்றாங்க இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி. அதெல்லாம் உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல. நீ எங்க கத்துக்கறல? எத்தனை ஆஃபர் வந்துச்சு ஃபாரின்ல இருந்து, மாட்டேன் மாட்டேன்ட்ட. ஏதாவது புடிச்சுட்டா போயிரு. ஏன் போனோம்? நீ இந்த சொசைட்டிக்கு அன்ஃபிட்டியா? நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பு பண்ணல, அதான் தப்பு. எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நீ மட்டும் கோமனம் கட்டன பாக்குறவன் குர்த்தும்ல. எதிரில் வர எல்லாமே நீ மட்டும் ஏன் ஓன் நெஞ்ச காட்டுற? அம்பு என்ன நோக்கி தானடா வருது? நான் தானே ஃபேஸ் பண்ணணும். யாரை நோக்கி வரல, எல்லாரும் நோக்கி தான் வருது. அவவே விளையக்கிறாயா? இல்லைன்னு மற்றவனு பிடிச்சி இழுத்து உள்ளே வர்றான். உனக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. நீயே ரணமாகி எங்களையும் ரணமாக்குற.
தா உடம்பு கொஞ்சம் சரியாச்சு, தேட ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் ஒரு என்கொயரியா? ஒரு என்கொயரிக்கு பாதி உயிர் போச்சு, சிக்குன முடிச்சு விட்டு போயிடுவாங்கடா. உயிருக்கு பயந்து ஓட சொல்றியா? ஒன்னு ஓட சொல்லலப்பா, விலகி போன்ற. நான் மாட்டேன். செத்து போயிருவடா. போயிட்டு போது. ஹலோ பாஸ், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கூட கூட பேசிட்டே இருக்கீங்க. அவன் சொல்றது தான் சரி, இங்கே எல்லாமே தப்பு, எல்லா இடத்துலையும் கரப்ஷன். எங்க நான் இதுவரைக்கும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் 5 பைசா கொடுத்தது இல்லைன்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்கணும், கொடுத்தாதான் உங்களால் ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ண முடியும். இல்லைன்னா நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கோயிலுக்கு போனால் கூட தட்டில் 5 ரூபா போட்டால் தான் முகத்தை பார்த்து விபூதி கொடுக்குறாங்க. சாமி கும்பிட்றதுக்கே குறைஞ்சபட்சம் 5 ரூபா லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் கரப்ஷன். ஒருத்தன் கிளம்புனா 2004 குஜராத்ல இருந்து, வெறும் 40,000 ரூபா கொடுத்தான். என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காம மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. 2 பேருக்கு எகேன்ஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினான். தென் பிரசிடென்ட் மிஸ்டர் அப்துல் கலாம் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் காரி. நாடே பதறிச்சு, மறுநாளே ஒன்றும் இல்லாமக்கிட்டாங்க. இது மட்டுமா, நம்மளோட முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு அவர் உயிரோட இருக்கும் போதே ஒருத்தன் டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் 2002. இன்னும் எவ்வளவோ இருக்கு பாஸ், போலி IAS, போலி IPS, போலி டாக்டர், போலி வக்கீல்னு, போலி ஹஸ்பண்ட், போலி ஒய்ஃப் வரைக்கும் வந்துட்டோம். தெருவில் போகிற எவ்வளோ ஒருத்தையை காமிச்சு இவ தான் என் ஒய்ஃப்னு டைவர்ஸ் வாங்கினவெல்லாம் இருக்கான். நம்ம நாட்டில் போலிக்கு மட்டும்தான் போலி வரல. நாட்டை காக்கிற டிஃபென்ஸ்லேருந்து நாட்டை அழிக்கிற ஆல்கோஹால் வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் கரப்ஷன் இருக்குது. அதை அப்படியே சகிச்சுக்கிட்டு நாம் அதுக்குள்ளே தான் என் வாழ்ந்தாகணும். கொலை, கொள்ளை, கௌரவம், கலவரம், லஞ்சம், கையூட்டு, மோசடி, பேராசை, துரோகம், கடமையை செய்கிறதுக்கு, செய்யாமல் இருக்கிறதுக்கு, கடமையை மீறுறதுக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடியும் காசு இருக்கு. மறக்கணும், மன்னிக்கணும், மாறிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பார்த்தும் பார்க்காத மாதிரி போகணும், காசு கொடுக்கணும், அவ்வளோதானே? தேவைக்கும் காரியம் நடக்கிறதுக்கும் கொடுக்கறதுனால தானே உங்களுக்கு நீங்க பண்ற தப்பு தப்பா தெரியல. நான் கொடுக்குறேன். எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? விலங்குகள் கூட ஆபத்து வரும்போது மட்டும்தான் பயப்படும், மனுஷன் தான் எல்லாத்துக்கும் பயப்படுறான். தினம் செத்து செத்து வாழ்றதுக்கு, நிஜமா சாவறதுக்குள்ள ஒரு தடவையாவது உண்மையா வாழ்ந்து பார்த்துடணும். வேண்டாம், எதுக்கு வம்பு? எல்லாரும் மாதிரி நம்மளும் இருந்துட்டு போயிடலாமே. நீ ஏன் இப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன், எனக்கு கூட வாழணும் சுயநலம். அன்னைக்கு இந்த உண்மை நேர்மையை பிடிச்சது, இன்னைக்கு பிடிக்கல. நான் என்ன மாத்திக்க மாட்டேன், நீ வேணா மாறிக்க. அப்படின்னா தள்ளி நின்னு வேடிக்கை பாரு, உயிரோட இருந்தாவா, செத்தா விட்டுரு. நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன். போதும், போ. நெஜம் ஜெயிக்கும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அதை கூட தாங்காத உறவு என்ன உறவு? நீயும் நானும் தப்பு எதுவும் பண்ணிடலையே, பேசணும் பழகணும் அவ்வளோதானே. மனசு குரங்கு மாதிரி ஈஸியாக மாறிடும். ஆனால் நான் மாற மாட்டேன், ஏன்னா நான் பழகுனது நெஜம். ஹே, அப்போ நான் போயா பழகுறேனா? தூக்கி எறிஞ்சு பேசுறேன். Tell the truth boldly, whether it hurts or not. Never pander to weakness. If truth is too much for intelligent people and sweeps them away, let them go. The sooner the better. இப்ப நீ எங்க போற? ஏய் ஏய் விடுற, நீ என் கூட நிப்பல்ல. ராஜா சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பட் நீங்க சொல்றதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? முடியும் சார், இது கெட்டவங்களை வச்சு பண்ற வேலை இல்லை, நல்லவங்களை வச்சு பண்ற வேலை. இந்த நாட்டை ஆள்றது அரசியல்வாதிங்க இல்லை சார், அரசு அதிகாரிங்க தான். அரசியல்வாதிங்களை விட அதிகமாக ஊழல் பண்றதும் அவங்க தான் சார். அரசு ஒருத்தனுக்கு 1000 ரூபா கொடுக்க சொல்லிச்சுன்னா சம்மந்தப்பட்டவனுக்கு 100 ரூபா தான் போய் சேருது, மிச்சம் இருக்கிற 900 ரூபா எங்க போச்சு? இடையில இருக்கிறவன் சாப்பிட்றான். படிப்பறிவு இல்லாத, பொது அறிவு இல்லாத, ஏன் முன்னனுபவம் கூட இல்லாத ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு நம்ம MLA MPன்னு ஆக்கி விட்டுறோம். அவங்கள வழி நடத்துறது யார் சார்? அரசு அதிகாரிங்க தான் சார். அரசியல்வாதிக்கு வயசு 5 தான், அரசு அதிகாரிகளுக்கு 58 வயசு வரைக்கும் இருக்கு. அப்ப யாருக்கு சார் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கணும்? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் நாலு நல்லவன் இருப்பான், அவனுக்கு பிரஸ்டீஜ் பத்மநாபம், அட்டை கத்தி, டார்ச்சர், சிடுமுஞ்சின்னு பட்ட பெயர் கட்டி அசிங்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவன் எண்ணிக்கையில குறவா இருக்கான், அவனால ஈசல் மாதிரி இருக்கிற இந்த கூட்டத்தை ஜெயிக்க முடியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும், ஒரு வலி இருக்கும். நம்ம நேர்மையா இருக்கோம், மரியாதை இல்லை, தப்பு பண்றவன்லாம் சந்தோஷமா இருக்கான்னு அந்த கோபம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த வலி நமக்கு சப்போர்ட் பண்ணும், அவங்கள ஆயுதமாக்குவோம். என்னப்பா இதை குடிங்க, பேசுவோம். உன் டீக்கு நீ காசு கொடுத்துரு, என் டீக்கு நான் காசு கொடுத்துறேன். இதில் எல்லா பேப்பர்ஸும் தப்பாக இருக்குது, நான் கையெழுத்து போட மாட்டேன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்.
அதிகாரிகளின் உதவி இல்லாமல் தனியாக ஒரு பஸ்ஸை துரத்தி சென்று பிடித்து சோதனை செய்து அதில் கணக்கில் வராத பணம் 5.5 கோடியை கைப்பற்றிய பெண்மணி அங்கிதா ஆர்டிஓ. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. இன்ஃபர்மேஷன் வந்தது, கிளம்பிட்டேன். மேம் உங்களுக்கு பயமா இல்லையா? பயந்தா இந்த வேலைய பார்க்க முடியாதுங்க. மேம் நீங்க யார்ட்ட ஹெல்ப் கேக்கலையா? என் ஹையர் ஆபீசர்ஸ்க்கு போன் பண்ணேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், ஆனா யாருமே கரெக்ட் டைம்க்கு வரல. ஏன்னா இது யாரோட பணம்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் உங்களுக்கும் தெரியுமே. தேர்தல் நெருங்கும் நேரம், நேர்மையான அதிகாரிகளை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கங்கே உண்மையான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களாலதான் அரசு எந்திரம் இயங்கிட்டு இருக்கு. எப்போதும் கெட்டவங்களையே பார்த்து பார்த்து பதறி போன என் மக்களுக்கு நல்லவர்களையும் அடையாளம் காட்டும் ஒரே நிகழ்ச்சி அபாரமான தீப்பந்தம். 28 வருஷம் சர்வீஸ் தம்பி, 99 ட்ரான்ஸ்ஃபர் அட்டன் பண்ணியிருக்கேன், ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள செஞ்சுரி அடிச்சிருவேன். பிள்ளைக்குட்டி இல்லை, போகிற இடத்துக்கெல்லாம் பொண்டாட்டி வந்துடுறா. பிள்ளைக்குட்டி வச்சிருக்கேன், என்ன பண்ணுவான்? ஒரே ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது. எல்லாருமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு தான் வர்றான். கூட இருக்கிறோம், தட்டி தட்டி திருப்பி விட்டுறோம் தம்பி. ஃபுட்பால் எத்தனை மாதிரி எத்தனாங்க சார்? எத்தனை நேரம் குழம்பெயர்ச்சி பண்ணியிருக்காங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போன என் ஒரே பையனை கடத்தி கொண்டு போய் கொண்டுட்டாங்க. ஒரு கையெழுத்து போடலங்கிறதுக்காக என் புள்ளனா எனக்கு உசுறு துரு துரு துருன்னு இருப்பான். அவன் போனா என் பொண்டாட்டிக்கு புத்தி பயிற்சி போச்சு. இப்போ அவளை வச்சுக்கிட்டு நடப்பினமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 18 வருஷம் ஆச்சு சார், இன்னும் தீர்ப்பு வரல. கடத்திக்கிட்டு போனவள ஒருத்தர் செத்தும் போயிட்டான். இனிமே தீர்ப்பு வந்தா என்ன வரலன்னா என்ன சார்? தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி சார். எது வேணாலும் நடக்கட்டும், நான் மாற மாட்டேன் சார், நான் மாற மாட்டேன். இப்ப கூட எவ்வளவு பிரச்சனை தெரியுமா சார்? கூட வேலை பார்க்கறவனே துரோகம் பண்றான். நேர்மை நியாயம்னு சொல்லி குடும்பத்தை பறி கொடுத்துட்டேன் சார். ஊழல் பண்றதுல காட்டுற கண்டிப்பையும் புத்திசாலித்தனத்தையும் நாம செய்யற வேலையில காட்டினா நாம இருக்கிற இடமே சொர்க்கமா இருக்கும் சார். சார் உண்மையானவங்க இருக்கோம் சார், என்ன கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் ஒன்று சேர்ப்போம். தம்பி, நேர்மையான அரசு அதிகாரிகள் ஒன்று சேர்ந்தா என்ன செய்ய முடியும்ன்றதை காட்டுவோம். குட், அடுத்து சீதாலட்சுமியை மீட் பண்ணுங்க. சீதாலட்சுமி, ஐ எம் ஸ்ரீமான் ராமச்சந்திரன். அதுக்கு என்ன இப்போ போடுற பால்லாம் நோ பால்னா என்ன தான் பண்ணுறதா? மட்டையை தூக்குறக்குள்ள சட்டையை கழிச்சு விட்றாங்கப்பா. ஐம் அரவிந்த். ம், ராஜா சொன்னப்புல வாங்க, உள்ள வாங்க. என்னைய பீரோக்குள்ள கூப்பிடுறாங்க? ஏய் சிக், நான் என்னடா பண்ணிட்டு இருக்க? இதை வச்சுட்டு கா, அதோ முடிஞ்சிச்சு, சீக்கிரம் பண்ணு. ஆ சரிக்கா. இன்னும் பேக் பண்ணலையா? முடிய போகுது. சீல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு இருக்குமா? நான் பூட்டிட்டாங்க. அரவிந்த் ஆத்தாடி பீரோக்குள்ள ஃபேக்டரி ரன் பண்றாங்களேயா? டேய் சும்மாறா, வா வீட்டுக்கு போயிருவோம். கா, ம், 1942 தாய் பத்திரம் என்னாச்சு? இருடா ரெடி ஆயிட்டு இருக்கு, அந்த திருட்டு பையல வெயிட் பண்ண சொல்லு. அந்த ஆள் பேர் என்ன? தர்மராஜபுர உத்தம. ப்ராடுக்கு பேரப்பர். சார் இங்க வாங்க, கையை காட்டுங்க. வலது கையில் சார், இடது கை. ஆ, யோ, கையை கெட்ட கொடுத்துருவியா? இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இங்க வாடா. அடி பாவி, கொண்டு போய் கொடு, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மெடிக்கல் காலேஜ் சர்டிபிகேட். ராஜா நம்மளை சரியான ஆள்கிட்ட தான் அனுப்பியிருக்காரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நம்ம பேரில் எழுதி வாங்கிடலாமா? அது வெறும் 500 ஏக்கர் தான்ப்பா. ஏர்போர்ட்டு தான் 24 ஏக்கர். உன் தாத்தனுக்கு தாத்தாவோட சொத்துன்னு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன், ஃபைட் பண்ணி வாங்கிக்கிறியா? வேணாமையா? வந்த விஷயத்தை பேசுவோம். எதுக்கு சார் உண்மையா இருக்கணும்? எல்லாரும் சரியா இருந்தாங்கன்னா நாமளும் இருக்கலாம், தப்பா இருந்தாங்கன்னா நாம ரொம்ப தப்பா இருக்கணும். எங்க அப்பா PWD ல நேர்மையான இன்ஜினியர். நடு ரோட்ல லாரி ஏத்தி கொண்டாங்க, கூட இருந்தவன ஆக்சிடென்ட் சாட்சி சொன்னான். எங்க அப்பா குடிக்கவே மாட்டாருங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாருன்னு ப்ரூவ் பண்ணாங்க.
குடும்பத்தோட தெருவுக்கு வந்தோம். ரெண்டு தங்கச்சி அம்மா காப்பாத்தணுமே. எங்க அப்பா நல்லவருன்னு சொன்னா ஸ்கூல்ல சேர்ப்பாங்களா இல்ல மளிகடையில தான் சாமான் கொடுப்பாங்களா? ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காசு வேணும். அது நல்லவன் கெட்டவன் பார்த்தெல்லாம் போய் சேர்றது இல்ல. வீணா போனவன் விளங்காதவன்ட்டெல்லாம் கொட்டி கிடக்கு. நமக்கு வேணும்னா நாம தான் சம்பாதிக்கணும் சார். தப்ப சரியா செஞ்சா தப்பே இல்ல சார். சீதா தேவி, இந்த ராம் அரவிந்த், நீங்க கேட்டதெல்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணுமா? ரியலா பண்ணணும். சம்பந்தப்பட்டவங்க கையெழுத்த எவிடன்ஸோட வாங்கணும். அது ரொம்ப ஈஸி, காசுதான். ஜிஹெச்க்கு போங்க. குமார்னு ஒரு பியூன் இருப்பான், அவனை பாருங்க. போ, கிளாடல கீழ கொண்டு போய் வரண்டால் போடு. போ. நான் தான் குமார், என்ன விஷயம்? அவ்வளவுதானே, போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்க பாப்போம். ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்கல, முடிச்சிருவோம். ரெண்டு நாள்ல வாங்க, வாங்கிட்டே போயிருங்க. ஏன் சார் நிக்கிறீங்க? உட்காருங்க சார், கையோட வாங்கிட்டு போயிருங்க. ஏ சுமதி, அந்த சிவப்பு கலர் ஃபைல் எடு. என்ன குமார், வியாபாரம் ஜோரா நடக்குது போல. உங்களுக்கும் கட்டிங் உண்டு, பேசாம இருங்க. டாக்டர் மறந்துட்டியேப்பா. டாக்டருக்கு எங்க இருக்காருன்னு சொல்லு, நானே வந்து தரேன். அவர் உங்ககிட்டலாம் வாங்க மாட்டார், நல்லவர். சரி, போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வாங்க பார்ப்போம். ஏய், என்ன எல்லா கோட்டி அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? எங்கிட்டே வா, பிச்சு பிடிவேன். குடியா காச. இந்தா போ. எங்க ஆளு கையெழுத்து போடுறதுக்குனே பிறந்தவர். நீ போயா, இதை மட்டும் அவனை குடி சமாளிச்சிருவோம். இங்கெல்லாம் உட்காந்து அழக்கூடாது, வெளில போ. ஒரு சைன் போடுங்க. உள்ளதான் இருந்தான், எப்படி பார்த்தான்? பொண்ணு வேணுமா? அந்த ஆளு வயசு என்ன? அடுத்த வாரம் ரிட்டையர்டு. அனுப்பு. இவளை கேக்குறாயா? நான் போறேன். அவன் விரல் கூட என் மேல படாது, நான் வாங்கிட்டு வரேன். அந்த ஆளு எங்க இருக்கான்னு எனக்கு சொன்னா.
நடந்ததெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்தாங்க. ஹாய் ராஜா, கொஞ்சம் வரீங்களா? இஸ் இட் பாசிபிள்? நம்ம நாட்டில் மட்டும்தான் சார் இது பாசிபிள். மூணு மாசத்துக்கு முன்னால மதுரையில மந்திரிக்கு எம்எல்ஏக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கலையா? லீகலா போலாமே. இழுத்தடிச்சு மொத்தமா மூடி மறைச்சிருவாங்க சார். அப்போ என்ன பண்ணணும்? ஜனங்க கிட்ட சொல்லணும், அவங்களுக்கு தெரியணும், மக்கள் சப்போர்ட்டோட கோர்ட்டுக்கு போகணும். பப்ளிக்கும் நம்ம சேனலுக்கும் இடையில ஒரு நம்பிக்கையான உறவு இருக்குன்னு நம்பித்தான் அரவிந்த் எல்லா டீட்டெயில்ஸையும் எங்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த நியூஸ் ஃபிளாஷ் ஆச்சுன்னா இஷ்யூ பெருசாகும், நம்ம சேனலுக்கே கூட நெருக்கடி வரலாம். ஆனா இது நிஜம் சார். என்ன சார் எதுவும் சொல்லாம போறீங்க? சொல்லிடு. ஜனநாயகம் உலக நாடுகள் இந்தியா மீது வைத்திருக்கும் மதிப்பீட்டின் அடையாளம். ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சட்டப்படி செய்ய முடியும் என்பதற்கான சான்று இன்றைய அபாரமான தீப்பந்தம் நிகழ்ச்சியில். இது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம், அதிர்ச்சிக்கு ஆளாக்கலாம், உங்கள் நம்பிக்கையின் மீது கல்லெறியலாம். ஆனால் சொல்வது என் கடமை, முடிவெடுப்பது உங்கள் உரிமை. இல்லாத ஒரு மனிதனுக்கு பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அப்படின்னு தொடங்கி பாஸ்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இல்லாத அந்த ஆள் மேலே ஒரு பாலியல் வன்முறை வழக்கு தொடரப்பட்டு அதுக்காக ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த கேஸு கோர்ட் வரைக்கும் போய் அதுக்காக அவருக்கு ஒரு பிடிவாரண்ட்டும் கோர்ட்டு கொடுத்துருக்கு. இந்த அத்தனை ஆவணங்களும் முறையாக பெறப்பட்டுள்ளது. படித்து பார்க்காமல், ஆவணங்களை சரிபார்க்காமல், இன்னும் சொல்ல போனால் எதுக்கு கையெழுத்து போடுறோன்னு கூட தெரியாமல் காசை வாங்கி போட்டுட்டு கவலையே படாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நம்முடைய அரசு அதிகாரிகள். இந்த ஆவணங்களை பெறுவதற்காக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு தரப்பட்டது என்ற புள்ளி விவரம் ஆதாரத்தோடு நம்மிடம் இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அரசு அதிகாரிகள்? நம்ம நாட்டில் லஞ்சம் ஊழல்னு வந்துட்டா அதில் பாரபட்சமே இருக்கிறது கிடையாது. இந்த பிரச்சனையில சாதாரண ஊழியர்ல தொடங்கி உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் வரை சம்பந்தப்பட்டிருப்போரின் எண்ணிக்கை 147. இல்லாத ஒரு மனிதனுக்காக ஒரு இந்திய குடிமகனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அரசு தரப்பு ஆவணங்களையும் ஒருவரால் பெற முடியும் என்றால் அதன் பின்னணியில் இருப்பது எது? பணம். பல முகத்திரைகள் கிழிக்கப்படவிருக்கின்றன. அநீதி வெல்லுமா, அறம் வெல்லுமா? முடிவு உங்கள் கையில். ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை, நாலு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு தேசத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்கள் அநீதிக்கு எதிராக ஆதாரங்களோடு எழுந்துகிட்டே தான் இருக்காங்க. முதல்ல இந்த நியூசன்ஸ் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஏர்ல எதுவும் வரக்கூடாது, அதை பார்த்தீங்களா? இந்த இளைஞனுக்கும் அது நேர்ந்து விடக்கூடாது. இந்த இளைஞன் தோத்து போனா நீங்க தோத்து போனதா தான் அர்த்தம். இப்படி ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி அதை ஃபிளாஷ் பண்ணவனே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நிஜம். அவன் சொல்ற மேல ஆக்ஷன் எடுக்காம அவன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்க? ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட். உங்களை ஆர்கியூ பண்ண கூப்பிடல, அசிங்கப்பட கூடாது, அப்படியே நிறுத்துங்க. நிறுத்திட்டு தான் சொல்லி டெத் சர்டிபிகேட் டு வாட் ஐ டோல்ட் யூ. வலிக்கு யாரும் உலகத்துக்கே தெரியும். நான் எதை நடந்து கொடுத்து விட்டமே தெரிஞ்சு பத்து நடக்குது சார், தெரியாம எவ்வளவோ. எந்த பிரச்சனை வந்தாலும் பாதியிலே நிறுத்திடுறது, எதுக்கு ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்கிறது இல்ல. ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அப்போதைக்கு தப்பிச்சுக்கிட்டா போதும், அதுக்கு மட்டும் எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தனியாகவும் செயல்பட விட மாட்டாங்க, அதிகாரத்தை அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்க. சமி சார், எல்லா சேனலுக்கும் இமிடியட்டா ஃபாக்ஸ் பண்ணுங்க சார். இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. எஸ் சார். சென்னைக்கு போகணும், அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். சார், இந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசக்கூடாதான், ஃபாக்ஸ் வந்திருக்கு. பேசாத. வேற என்ன சார் பண்றது? நடுமண்டல நச்சுன்னு கொட்டுற மாதிரி ஒரு நமிதா சாங் இறக்கி விடு, எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க. தற்போது வந்துள்ள தகவலின் படி அவர் தமிழ்நாட்டில். சார், என்னப்பா? டெல்லியிலேருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு. இங்கே கொண்டு வா. செல்வம், இதை ஜூம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை உடனே நிறுத்தணுமா, அப்படியே நிறுத்தணுமா? உத்தரவு வந்திருக்கு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனால் இந்த ஆதாரம் அத்தனையும் திரட்டின அந்த இளைஞன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆவல் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, இன்று மாலை 5 மணிக்கு அபாரமான தீப்பந்தம் நிகழ்ச்சியில் அந்த இளைஞனை உங்கள் கண்ணு முன்னால் கொண்டாந்து நிறுத்துறேன்.
முனிஷ், இப்படித்தான் பரபரப்பாக ஒன்று சொல்லுவாங்க. நாளைக்கு இதை விட பரபரப்புன்னு சொல்லி இதை மறக்கடிச்சிருவாங்க. நம்மளை மட்டும் பதட்டமாகவே வச்சிருப்பாங்க. அந்த சேனல் ஆங்கர் கோபிநாத் எங்க? எஸ்கேப் சார், தேடிட்டு இருக்கோம். ஈவினிங் 5 மணிக்கு லைவ்ல வரேன்னு சொன்னா அது முடியாது சார், ஃபுல் லாக்டு. அந்த சேனல்ல வந்துட்டா அதுவும் முடியாது சார், எல்லாமே ஃபுல்லி செக்யூர்டு சார். சார், உண்மை டிவி எம்டி சார். ப்ரோக்ராம் நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டீங்களா? நான் அனுப்பின ஆர்டரை ஜூம் பண்ணி ஜனங்களை காட்டுவீங்களா? உண்மையை சொன்னோம், ஆனா எந்த விதமான ஆர்டர் இல்லாம எங்க சேனல்ல பிளாக் அவுட் பண்ணதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சொல்றேன், போங்க போங்க. வாங்க சார். அரவிந்த் சிவசாமி 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மாநிலத்தில் முதல் மாணவர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். திருக்குறள், பகவத்கீதை, பைபிள், குரான், உலகத்தின் சித்தாந்தம், வேதாந்தம் என அனைத்து நல்ல விஷயங்களையும் கற்று உணர்ந்தவர். இந்த நூற்றாண்டின் உறுமதியாளர், ஆகச் சிறந்தவர். இந்த சமூகத்தின் அவலங்களை அறச்சீற்றத்தோடு அணுகுகிறவர். இளம் புரட்சியாளர் இதோ உங்கள் முன்னால். அரவிந்த் சிவசாமி, ஏன் இவ்வளவு கோபம்? கோபம்லாம் இல்லைங்க, வருத்தம். நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நாமளே வடிவமைச்சு நமக்காக உருவாக்கிட்டு தான் இந்த உலகம். அதில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அதோட குறைகளுக்கு பலியாகிட்டு இருக்கோம். ஊழலும் அலட்சியமும் பெருகி போச்சு. இங்கே எல்லா சட்டமும் எழுத்து வடிவத்தில் மட்டும்தான் இருக்குது, செயல் வடிவம் ஆகலை. அப்படியே ஏதாவது ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணலான்னு முயற்சி பண்ணால் பின்னால் வரவன் விட மாட்டேங்கிறான். நானாகவே இருக்க முடியல. ரோட்டில் போகும்போது கூட அடுத்த அவசரத்து தான் சார் போக வேண்டியதாக இருக்குது. எவனோ பண்ணுற பிரச்சனைக்கு காரணமே இல்லாமல் நான் காத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. அவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்லி சொல்லியே நாம் பண்ணுற தப்பெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்கோம். செல்ஃப் கரப்டாகிட்டு இருக்கோம். நமக்கு நாமே துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். இது மாறணும்னா தனி மனுஷன் மனசில் மாற்றம் வரணும். அதற்கான ஓசைதான் இது. நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணதே இல்லையா சார்? தினம் தினம் ஃபேஸ் பண்றேன் சார். அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு கோவம் வரமாட்டேங்க? கோவம் வரலன்னு யாரு சொன்னா? எனக்கு மட்டும் இல்ல, பாத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம் இருக்கு. உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பீங்களா சார்? வேற என்ன பண்றது? இந்த ஒரு கேள்விதான் சார் உலகம் பூரா சதுரை கிடக்கிற ஒவ்வொரு தமிழ மனசுலயும் இருக்கு. அதை ஒண்ணு சேர்க்கணும். ஆனா சேர விடாம நம்ம அரசியல்வாதிகம் பாத்துப்பாங்க, சேர்ந்தா அவங்க அரசியல் பண்ண முடியாதுல்ல. சேரணும், பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் சுயத்தை இழந்துட்டு இருக்கிற நம்மளை காப்பாத்தும். முடியுமா? முடியாதுன்றது இல்ல சார், நாம செய்யலன்றது தான் உண்மை. ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. இது எந்த இடம்? பெங்களூர் ஹைவே சார். எஸ், எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ஆ, கரெக்டாக போங்க, கரெக்டாக போங்க, சேஃப். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அரவிந்த், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரம் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன சார் செஞ்சோம்? என்ன செய்ய முடிஞ்சது? முடியலை, கொத்து கொத்தாக செத்தாங்க. மனிதாபிமானமே இல்லாமல், வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் கற்பழிக்கப்பட்டாங்க. ஒரு இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போச்சு. என்ன பண்ணோம்? உச்சு கொட்டிட்டு ஐபிஎல் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். அங்கே நடந்தது இங்கே நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சுதந்திரமா? சுதந்திரம் Thank you.
பிரசன்ஸ் ஒன்று பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறதும் காதல் திருமணம் செஞ்சதுக்காக ஒரு ஊரையே எரிக்கிறதும் தானே சார் இங்கே சுதந்திரமாக நடந்துட்டு இருக்கு. ஆசியாவிலே பெரிய ஜெயில கட்டி வச்சுட்டு ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டனுக்கு ஆன்சராக தானே சார் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியாவில் ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா. சர்வே சொல்லுது ஆம்பளையாக பிறந்த அத்தனை பேரும் தலைகுனியணும். பெண்ணை விட ஆணை பலமாக படித்ததுக்கு காரணமே நாம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான். பலவந்தப்படுத்துறதுக்கு இல்லை. கடுமையான சட்டங்கள் இருந்தா மட்டுமே தான் இங்க மனுஷன் மனுஷனா இருப்பான். 110 கோடியில 1% தான் இப்ப கிரிமினலா இருக்கான். அந்த 1% தொடச்சு எறிங்க, சிறைச்சாலைகளை இடுங்க, மீதி இருக்கிற 99% காப்பாத்திடலாம். இப்படியே உட்காந்து கருத்து பேசிட்டே இருந்தனு வைங்க, ஒரு நாள் மொத்த பேரும் கிரிமினல் ஆகி வந்து நிற்போம், சுடுகாடாயிடும். மேல இருக்கிறவங்க வயசில் சின்னவங்க தம்பி தங்கச்சி மூத்தவங்க அண்ணா அக்கா உங்க குடும்பத்தில் ஒருத்தனை என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? தம்பி அண்ணன் நான் இருக்குல்ல, உனக்கு இருக்கிறடா. Thank you.
அரவிந்த் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா அரவிந்துக்கு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு நம்ம காட்டணும். Facebook, YouTube, Twitter-னு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் அதுல பதிவு பண்ணுங்க. மிஸ் கால் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு, 8822334488. எல்லாரும் அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்ட பதிவு பண்றதுக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு நம்பர்ல இருந்து ஒரு கால் தான் பண்ணலாம். சப்போர்ட் அரவிந்த். எல்லாரும் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, நீங்க நினைச்சாலே முடிய அரவிந்த் ரொம்ப நல்லவன், அவரை காப்பாத்தணும்.
வரைக்கும் அரவிந்துக்கு ஆதரவாக 1 கோடி பேருக்கு மேலே ட்விட்டர்லையும் 40 லட்சம் பேர் மிஸ்ட் கால் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்க. எனக்கு பப்ளிக்கில் இஷ்யூ பெருசாக கூடாது. காரணம் இல்லாமல் அவனை உள்ளே வச்சிருக்க முடியாது. அங்கங்கே இருக்கிற ஒன்று சேர்ந்துட்டா பிரச்சனை பெருசாகிடும். அரவிந்தோட லாயர் எல்லா எவிடன்ஸும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டார். இனி கோர்ட் ஆச்சு சம்மந்தப்பட்டவங்களாச்சு, நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை முதல்லையே பண்ணி தொலைச்சிருக்கலாமே. அது எப்படி சார்? நாம தான் ஒன்றெல்லாம் பண்ணிடுவோமே. அதான் பிரச்சனையை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் மொத்த பேர் அட்டென்ஷன் அது மேலே இருக்கும்போது கோர்ட்டுக்கு போயிட்டான். ஐ திங்க் இஸ் ரைட். இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவனை ரிலீஸ் பண்ணணும். எனக்கு உன்னை பிடிக்கும் அரவிந்த், ஆனால் உன்ன மாதிரி வாழ்ந்தா வாழ்றது ரொம்ப கஷ்டம். வாழ்ந்து காட்டுட்டீங்கன்னா அது வரலாறு. உங்களை நோக்கி கல் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த கல்லையும் சிக்காம நீங்கள் உயர உயர பறந்துக்கிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்போ தான் கை தட்டுவான். நானும் உனக்காக மிஸ்ட் கால் கொடுத்தேன், ட்வீட் கூட பண்ணேன். ஆல் தி பெஸ்ட். என்னங்கிற சாகணும், வாழணும். வாழ்க்கையில் நாம் என்ன எதிர்பார்க்குறோங்கிறத விட வாழ்க்கை நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குதுங்கிறத நாம் உணரணும். அக்கா ஒரே நாள் உலக ஃபேமஸ் ஆயிட்டால. இனி நாங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் தானாவே நடக்கும். 2 நாள் டைம் இருக்கு. திங்கட்கிழமைக்கு கோர்ட்டு யார் யாரும் அனௌன்ஸ் பண்ணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம நாட்டில் 147 பேர் மட்டும் தான் லஞ்சம் வாங்குறாங்களா சார்? 0.001% தான். நிறைய பேர் வெளியில மாட்டாம சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 நாள் அது நாமளா இருக்குமோ நாமளா இருக்குமோன்னு ஒவ்வொருத்தரும் தூங்காம தவிக்கணும். அந்த பயம் தான் எங்களோட வெற்றியே. அந்த 147 பேர் யாருன்னு நமக்கு தெரியும்ல. ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் ஒரு கேமராவை ரெடியா வச்சுக்கோ. கோர்ட்ல பேரை சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனை லைவா கேட்ச் பண்றோம், அதை டெலிகாஸ்ட் பண்றோம். ஜனங்க பாக்கட்டும். அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பம், புள்ள குட்டிங்க, சொந்தக்காரங்கன்னு எல்லாருடைய ரியாக்ஷனை லைவ்ல காட்டுவோம். அசிங்கப்படுறோம், அப்பதான் பயம் வரும். Go ahead. I will support you. Thank you, sir. சார், இந்த லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு ஓபி வேன்ஸ் வேணும், சீனியர் டெக்னீஷியன்ஸ் வேணும். எஸ் சார். 10 செகண்ட் ஆடுக்கு 25 லட்சம் தரேன்றாங்க சார். 10 நிமிஷம் ஆட் போட்டால் போதும் சார், பல கோடி சம்பாதிச்சிடலாம். புக் பண்ணுவா சார். கலை நிகழ்ச்சியாக காட்டுறோம், காசு சம்பாதிக்கிறதுக்கு பலிடு. போ. நாட்டையே புரட்டி போட்ட இந்த வழக்கில் யார் யார் குற்றவாளி கூண்டில் ஏறப்போகிறார்கள் என்பது இன்னும் சில நொடிகளில். கே குமார், அரசு மருத்துவமனை கடைநிலை ஊழியர்.
எஸ் அறிவானந்தம் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர். சித்ரா லட்சுமணன் நீதிபதி. டிசைன் சீனு ஆர்டிஓ. அனில் மேனன் காவல்துறை அதிகாரி. பசவையா வி கே விஜயகுமார். ஹலோ கந்தசாமி. சத்தியனு சாவித்ரி. ஓசு சரணா கங்காராஜு. ஏர்வாடி மோகன். எம் மாரியப்பன் தாசில்தார். அவங்கள விட வாங்க வாங்க சந்தோஷமா நல்லா எடுத்துக்கங்க. ஆமா நான் தான் அது போதுமா? என்ன சார் இவ்வளவு தைரியமா வந்துக்கிறீங்க? எல்லாரும் யோக்கிய, நான் மட்டும்தான் கெட்டவன். அப்பா கெட்டவரா? அறிவானந்தம், டாக்டர் அறிவானந்தம். நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததே 2004 தான், ஆனால் 1985 பிறந்ததாக ஒருத்தருக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஆக்சுவலாக நீங்கள் சேலத்தில் +2 படிச்சுட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் தான் இது. எப்படி கொடுத்தீங்க? கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது. நோ கமெண்ட்ஸ். முத்து ஜூம் அண்ணே, உங்கள் கையெழுத்து தானே இது? நீங்கள் தானே சைன் பண்ணியிருக்கீங்க? இது மாதிரி எத்தனை சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க? ஆ, நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். எதா இருந்தாலும் கோர்ட்ல ப்ரூவ் ஆகட்டும், நான் ஒத்துக்கிறேன். முத்து, இது உங்க பியூன் குமார் உங்களுக்காக வாங்கினது, இது உங்க பியூன் குமார் கிட்ட இருந்து நீங்க வாங்கினது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மிஸ்டர் கோபிநாத், this is not court and you are not a judge and I am not a victim. Why should I answer your questions? Yes, of course. I am not a judge. This is not a court. நீங்க எனக்கு பதில் சொல்ல சார், பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு பதில் சொல்லுங்க. I don't have to respond to the public. I am only answerable to the court. Okay. ஹலோ ஹலோ, இல்லை ஸ்பீக்கர்லேயே கொடுங்க. ஹலோ ஹலோ, ஆ கோபி, அந்த டாக்டர்கிட்ட கொடுங்க சார். உங்களுக்கு தான் சார் ஃபோன். ஹலோ. ஏய், நீ தானே கையெழுத்து போட்டிருக்க? அப்புறம் இல்லை இல்லைன்ற ஆதாரத்தோடு சொல்கிறப்பெல்லாம் மறுத்துக்கிட்டே இருக்க. கோர்ட் சொல்லட்டும் கோர்ட் சொல்லட்டும், சாகர வரைக்கும் கேஸ் நடத்துவீங்களாடா நொன்னையலா? மரியாதையாக பேசுங்க. ஏ, உனக்கு என்னடா மரியாதை மூதேவி? நீ இருக்கிற தான்டா கோர்ட்டு, பப்ளிக் நாங்கள் தான்டா ஜட்ஜு. பதில் சொல்கிறா. ஆஹா கோபி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அவன் அட்ரஸை சொல்லு. அப்படியே பக்கத்தில் முகத்தை மூடிட்டு இருக்கான் பாரு, அவன் அட்ரஸையும் சொல்லு. வெளுத்தா தான் சரியா வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, வன்முறை வேண்டாம். உங்கள் கோபம் நியாயமானதுன்னு எனக்கு புரியுது. இப்போதைக்கு நான் ஃபோனை கட் பண்ணுறேன். அப்புறம் சார், இல்லாத ஒருத்தருக்கு எப்படி சார் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்க? பஜ்ஜி கடை முருகன்ட்ட 12,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸுக்கும் பஜ்ஜி கடை முருகனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? டிசைனில் இருக்கு சார், நடந்துருச்சு. என்ன டிசைனில் இருக்கு? பஜ்ஜி கடையா? ஆஃப்கோர்ஸ், எவ்ரிதிங் இஸ் எ டிசைன், லைஃப் இஸ் எ டிசைன், வி ஆர் இன்சைட் த டிசைன். ஆதாரத்தோட மாட்டி அவஸ்தப்படும் டிசைன்ல இருக்கு சார், மாட்டிக்கிட்டேன். இதுல மாட்டாம எத்தனை பேர் வெளியில சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? கேன் ஐ டெல் யூ? வேணாம், அதுவும் டிசைன்ல இருக்கு. புதுசா ஒரு கேஸ் உண்டாக்காதீங்க சார், உங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுவும் டிசைன்ல இருக்கு. ஆமா ஆமா ஆமையா, எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்றாங்க. எதை எங்க மிச்சம் வச்சோம் தெரியலையே. டேய் மாத்தாண்டா ஐயா, வெளியில யாராவது கேமராவோட நிக்கிறானே நம்ம பாரு. ஓடுடா. சரிங்க ஐயா. என்னடா நடு வீட்டில் 4 கேமராட உட்காந்துருக்காங்க. வாங்க எம்பி சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் தலைமையில் தான் எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு இவரை நல்லா தெரியும் நல்லா தெரியும்னு சைன் பண்ணி எல்லா ஆஃபீஸுக்கும் அனுப்பியிருக்கீங்க. 16 லெட்டர் போயிருக்கு. இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எம்பி சார், நான் பேசுறது கேட்குதா சார்? நான் பேசுறது கேட்டால் தானே சார் நீங்கள் சைகையே பண்ண முடியும். பிரச்சனைன்னா அவர் காது கேட்காது, அவர் டிசைனில் எப்படி இருக்கு. டேய், உன்ன கேட்டாங்களா? உன்ன கேட்டாங்களாடா வழக்கண்ணா. இது மட்டும் எப்படி சார் கேட்குது? ஆ, விட்டு விட்டு கேட்குது சார். சார் கேட்குதா இல்லையா? இப்போ ஏன் சார் அழுகுறீங்க? ஐயா அழுவாதீங்கய்யா.
ஏளுறீங்க? இந்த லோக்கல்ல எவர் செய்த தப்பு இதேம் செய்யலையோ எல்லாம் பண்றதா. இப்ப கிளம்புங்க எல்லாரும். பெருசா வந்துட்டீங்க. எனக்கு சட்டை போடுங்க. எழுந்திருங்க முதல்ல. எதுக்கு தேவை இல்லாம அழுதுகிட்டு வாயில பூச்சை கேள்வி கேட்டுட்டு எல்லாம் வெள்ள கிளம்புங்க. எல்லாம் பார்த்து நிக்கிறீங்க எல்லாம். அப்புறம் சார், எல்லாரும் கோர்ட்டு சொல்லட்டும் கோர்ட்டு சொல்லட்டும் அப்படின்னாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்லாதவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கீங்க. ரேப் அட்டெம்ப்ட் கேஸ். அந்த வாரண்ட்ல கையெழுத்து போடுறதுக்காக பாதிக்கப்பட்ட பொண்ணையே படுக்க கூப்பிட்டுருக்கீங்க. போய் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, பதில் சொல்ல வேண்டி வரும். எதுக்கு சார் ஆதாரம் இல்லை? என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? உங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அங்கே என்ன நடந்தது, நீங்கள் எப்படி சைன் பண்ணீங்கன்னு அவ்வளவு வீடியோ ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு. ஓட்டி காட்ட வந்த அசிங்கத்தை குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கு. அதனால தான் அந்த அசிங்கத்தை ஓட்டி காட்டாமல் வச்சிருக்கேன். பிடிச்சா என்ன நடக்கும் தெரிஞ்சவதாக பண்ணியிருக்கான். ஒரு செகண்ட்ல 100 ரூபா மாட்டி வரேன். பாக்குறியா? பாக்குறியா? என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் இங்கே வர வச்சிருக்கான். சைலன்ஸ். இப்படி ஆளாளு கத்திக்கிட்டு எதுவும் நடக்காது. முதல்ல ஒரு குழு ஃபார்ம் பண்ணணும். அந்த குழு தான் எல்லா முடிவையும் எடுக்கும். இதுக்கு சம்மதமா? எல்லாத்துக்கும் சம்மதம். எப்படியோ இந்த பிரச்சனைல இருந்து வெளில வந்தா சரி. யோ தலியா சார், நேத்து வாங்கி இன்னைக்கு மாட்டினவன எல்லாம் குழுவுல போட்டாதீங்க. நம்மள மாதிரி பல வருஷமா பழகை பார்த்தவனா இருக்கணும். அப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. குட். குழு தலைவர் பேரை அனௌன்ஸ் பண்ணிடவா? கருவில் இருந்து அரசியல் இருந்தவர், தன்னோட பொது வாழ்க்கையில 56 வருஷமா சிக்காம இருந்தவர், அண்ணன் ஆமாமா ஐயாச்சாமி அவர்களை குழு தலைவராக நியமிக்கிறோம். மாரியப்பன், கங்கராஜு, லட்சுமணன், வி கே விஜயகுமார், பசவையா, அனில் மேனன். எனக்கு என்னமோ இது கோமாளி குட்ட மாதிரியே தெரியுது. போங்க. சத்தியனூர் சாவித்ரி. அப்படி இறங்குங்க கலகலன்னு. தங்கச்சாமி மாறி உட்காரு. வாங்கினதெல்லாம் கழுத்துல மாட்டிக்கிட்டு. டோன்ட் வரி டியர், ஐ வித் யூ, ஐ டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். குளிக்கலா சே? வாயா சார். வணக்கம் சார். எப்படி உட்காரு? வயசுதான் என் அனுபவமே. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். நான் லட்சுமணன், ஜட்ஜ். ஆமாமா, சஸ்பென்ஷன் வாங்கினே ரிட்டையர்ட் ஆனவர். உங்களை கேட்டாங்களா? ஆமாமா, சொல்லுமில்ல. இப்போ நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம்? அங்கே என்ன நடக்குது பாருங்க. டிசைன்ல இருக்கு, நடக்குது. வாங்க அவன் பண்ணது ஃபார்ஜரி தானே? ஆமா. இதுக்கு அந்த அம்மாவையே தலைவரா போட்டுக்கலாம். முதல்ல நாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். 147 கேஸ். அவன் உள்ள இருந்தாதான் நம்ம பிரச்சனையில இருந்து ஃப்ரீயா வெளியில வரதுக்கான வேலையை பார்க்க முடியும். மார்னிங் சார். மார்னிங் சார். அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. நான் அரெஸ்ட் ஆக மாட்டேன். நேர்மையான தீர்ப்பு வரட்டும். நானே உள்ள போறேன். கோபி, நீங்க 4 பேர் போங்க. ஷோ. வெளியே இருக்கிறதோட உள்ள இருக்கிறது தான் சேஃப். சாக மாட்டேன் சார். பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாம போயிடும். இந்த உலகத்திலேயே பெத்தப்பன மாட்டி விட்ட பொண்ணு இவ்வளவுதான் இருப்பா. நான் யாரையும் மாட்டி விடல. இப்படி எல்லாம் நடக்குதுன்னு முன்னாடியே சொல்லிருந்தா கொஞ்சம் உஷாரா இருந்து மாட்டிருக்க மாட்டாரு. கொஞ்சம் லேட்டா மாட்டிருப்பாரு. என்னடி எகத்தாளமா? நீங்க எல்லாம் திங்கற சோர்ல இருந்து போட்டு இருக்கிற டிரஸ் வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடி. சம்பாதிச்சதுன்னு சொல்லு, கஷ்டப்பட்டுன்னு சொல்லாத. இந்த காசு எல்லாம் இப்படிதான் வந்தது நினைக்கும் போது உடம்பெல்லாம் கூசுது. வருத்தப்பட வேண்டிய ராஸ்கல், அவ்வளவு தைரியமா பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? எனக்கு என்ன பயம்? என்னைக்காவது இந்த வீடு வீடா இருந்திருக்கா, இல்ல அப்பா அப்பாவா நடந்திருக்காரா? மிலிட்டரி மாதிரி தானே இருந்துச்சு. அப்பா இருக்காரு ஓடாத, அப்பா இருக்காரு நடக்காத, அப்பா இருக்காரு சிரிக்காத. எவ்வளவு பில்டப். ஆபீஸ்ல பண்ண தப்புக்கெல்லாம் கில்ட்டி ஃபீலிங். வீட்டுல வந்து முடிச்சிட்டு இருந்திருக்காரு. நீ வேணா பயப்படுற மாதிரி நடிக்கலாம். எனக்கு பயம்லாம் ஒண்ணு கிடையாது. போதும், நிறுத்தடி. நான் பெத்ததுல ஒன்னு இல்ல நினைச்சுக்கிறேன். நீ வெளியே போ. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது.
நீ அங்கதான் வருவேன் எனக்கு தெரியும்மா. போறேன், அநாதன் சொல்லிக்கிறேன். இந்தா உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அக்கா நாங்களும் வரோம். ரெண்டு ரூட்டு தானே இருக்கு. ஒன்னு, அந்த அரவிந்த சிவசாமியை இல்லாமக்கணும். ரெண்டு, அவ இல்லான்னு சொல்ற ஆள இருக்கான்னு நாம ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது சொன்னதுதான் செய்யணும், அதான் நமக்கு சேஃப். எப்படி பண்றது? வழி இருக்கு. ஆமாமா, வழி இருக்கு. வழி இருக்கும், இருக்கணும். இருக்கும். அதே மாதிரி ஒருத்தனை பிடிக்கணும், அவனுக்கு புது எவிடன்ஸ் நாம கிரியேட் பண்ணும், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும். நிறுத்தி அது எப்படிங்க சால்வ் ஆகும்? வீடு ஆடியா நான் வச்சிருக்கிற ஆதாரம் முழுசு உண்மைதானே? நம்ம நாட்டுல உண்மை உண்மை நிரூபிக்க 20 வருஷம் ஆகுங்க. அப்ப கவலை இல்ல, அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். முதல்ல அரவிந்த் இல்லன்னு சொல்றவன நாம இருக்கான்னு சொல்லுவோம், கேஸ் தசை திருப்போம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கிறது நாம இல்லைன்னு சொல்லுவோம், சுத்தி விடுவோம். ஐயா, ஜட்ஜ் ரொம்ப நேர்மையானவரா, கஷ்டங்கறான். அங்க உங்கள மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டானா? பிடிங்க. பணம் ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளவு வேணாலும் தருவோம், எடுத்து சொல்லுங்க. ஹரிச்சந்திரன் ஐடி ப்ரூஃபில போட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கா? ஆந்திரா. ராஜமந்திரி. பேரு? நரசிம்ம ரெட்டி. சந்தோஷம் புட்டிஸ்தாலே, அந்தோ ஆனந்தோ ஏ சோட்டுன்னா, வெதிக்கி கர்ச்சீஃப் வேசேஸ்தாலே, புடுத்து நவ்வேஸ்தோ வச்சேசானு, இட்டாச்சி வரண்டா பத்திக்கேஸ்தாலே, ராஜாதி ராஜாதி ராஜா நேனே, ரங்கிள்ளி மஜ்ஜால மஸ்தீனாதே, நச்சிந்தி தோச்சிந்தி சேசேஸ்தாலே, நா சுட்டு சந்தோஷம் புட்டுஸ்தாலே. ஜரகுண்டே மனசே திகுலு படதது, ராஜாதி ராஜாதி ராஜா நானே, இன்றைக்கும் என்றைக்கும் வீரன் நானே, நம்பிக்கை இல்லாமல்
ஆடலும் ஆடு இளமை உனக்கு கீடு உலகம் உனது வீடு தனிமை எதுக்குடா ராஜாதி ராஜாதி ராஜா நானே இன்றைக்கும் என்றைக்கும் வீரனானே அம்பிக்கை இல்லாம வாழாதடா அம்பிக்கல் வைரக்கல் ஆகாதடா நோட்டு வாங்காம ஓட்டு போடு போத வாழ்க்கைக்கு போட்டு போடு கூடி கொண்டாடி பாட்டு பாடு ஆடி காத்த போராட்டம் போடு ராஜாதி ராஜாதி ராஜா நானே இன்றைக்கும் என்றைக்கும் வீரன் நானே ஆகாயம் உன்னோட எல்லை கோடு ஆனந்த பூமியும் சொந்த வீடு குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க பஞ்சபூதங்கள் இந்த பூமியில பிறந்த எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அதை தனிப்பட்ட முறையில சொந்தம் கொண்டாடினா கடவுளோட சாபத்துக்கு ஆளாவீங்க உங்க ரெண்டு பேரும் தான் சொல்ற அப்படி சொல்லுங்க உன்னையும் சேர்த்த நீ மட்டும் என்ன யோக்கியமா பை எக்ஸ்கியூஸ் மீ ரெட்டி சாருக்கு நீங்க என்ன உறவு தூரத்து சொந்தம் ஓடாத 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 அம்மா நீங்க ரெட்டிக்கு என்ன உறவு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரெட்டிக்கு தூரத்து சொந்தம் உனக்கு என்ன வலிக்குது நீங்களும்மா என்னையா அவனை கூட்டு வாங்கினா நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க அவன் நம்ம எல்லாத்தையும் அங்க வர சொல்ற எதுக்கா அந்த தலைவர் வந்து கேளுங்க யோ பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானியா அவன் எங்கங்க பேச விட்டான் அவன் தனியால் இல்லைங்க உள்ள ஒருத்தன் இருக்கான் அவன் சொல்றான் அதை வந்து இவன் சொல்றான் அப்ப உள்ள இருக்கணும் போய் பார்க்க வேண்டியதானே அவனையும் தலைவர் வந்து பாருங்க ஆமா எல்லாம் தலைவர் வந்து பாரு தலைவர் வந்து பாரு சொல்லு யோ நீ எல்லாம் போய் என்ன பண்ண வாய வாய திறந்தார் வாய சார் டோன்ட் ப்ளே பி சீரியஸ் முதல்ல கிளம்புறதுக்கு வழி பாருங்க ஹலோ சரி என்னங்க உன் பொண்ணு வச்ச வெடி ஆந்திரா வரைக்கும் வெடிக்குது நானும் போறேன் எப்படி போவ முன்ன மாதிரி இல்ல உன்னை இப்ப ஊருக்கே தெரியும் எங்க போனாலும் மாட்டுவோம் போவேன் அவனை பார்க்கணும் அவனை இங்க வரவிட மாட்டேன் மினிஸ்டர்லாம் நம்பாத கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அழுதுருவான் அந்த ஆளு
லைவ் டெலிகாஸ்ட்லேயே அழுதவரு. அப்புறம் இன்னைக்கு என்ன புளியோதரை வத்த குழம்பா பிரமாதமான காம்பினேஷன் ஆச்சு அள்ளுமே. ஆ யோ டாக்டர் தள்ளிக்காரியா காலையை நீட்டலான்னு பார்க்குறியா? பிச்சு பிடிவும் பிச்சு ராஜமுந்திரி போய் இறங்குற வரைக்கும் ஒன்னையை மட்டும் கண்காணிக்கிறது தான் என் வேலையே. பள்ளிக்கூடமா சார் நடத்துறீங்க? நீங்கள் எல்லாம் அப்படி பின்னாடி போய் படுத்து தூங்கலாம்ல சார். நான் தூங்க மாட்டேன். நான் தூங்கவே மாட்டேன். நாம நிம்மதியாக தூங்கலாம். ஆமாம் ஆமாம் தூங்க. ஆமா நீங்க எப்ப சேர்ந்து உட்காருங்க? அவர் எழுப்புக்கு முதல்ல. யோ சும்மா இருக்கியா? என்ன நம்ம இருக்கியா? வினை இழுத்ததே நீங்க தானே. யாரா வினை? உங்களை சொல்லலங்க, உங்களை சொல்லுட நானு. அதான் அதை பக்கம் சொன்னேன் நானு. மிஸ்டர் கிளீன் உள்ள பூரா அழுக்கு, என்ன லுக்கு! நீ நானும் ஒரே ஜாதி தான். 500 வாங்கினா என்ன, 5000 வாங்கினா என்ன, லஞ்சம் லஞ்சம் தானே. ஏர்வாடி மோகன் அழுகை நிறுத்தவே மாட்டேங்கிறீங்களே, கம்மியாக வாங்க மாட்டேட்டீங்களா? நான் சிக்கனதை பற்றி கூட கவலை பண்ணலீங்க. இவனெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. டிசைனில் இருக்குது, பேசுகிறான். இவன் ஒருத்தன், அவன் பேர் நரசிம்ம ரெட்டி. அவன் சாதாரண ஆள், ஆந்திரா அரசியல் அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறவன். காசுக்காக என்ன வேணாலும் செய்வான். இவங்களுக்கும் அவனை விட்டால் வேறு வழி இல்லை. எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர பார்ப்பாங்க. அவன் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் கையை காமிச்சு நேராக போகிறவன். அவனை எப்படியாவது பார்த்து பேசு. அவனை இங்கே வரவிடாத. போலீஸ் ஒன்று ரொம்ப சிவியராக தேடிட்டு இருக்கு. கேர்ஃபுல்லாக இரு. ஆந்திரா பார்டர் கிராஸ் ஆனோடனே அந்த ஸ்டேட் ஆம்புலன்ஸ் வரும், அதில் ஷிஃப்ட் ஆகிடுது. சரிங்க. யோ என்னையா ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு உத்து உத்து பாக்குறியா? அகத்தின் அழக பாக்குறான் சார். மிருகத்தனமா இருக்கியா? இவளை கிட்ட வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியும். ஹலோ பாஸ். அவனோ இடத்துல அவனோ கிங்க. ஓட்டுனதெல்லாம் போதும், டீல சொல்லுங்க. நானா எதுவும் முடிவு பண்ண முடியாது. உள்ள ஒருத்தர் இருக்கா, கேட்டு வந்துடுறேன். தம்பு உள்ள இருக்கவனை பார்த்து தொலைய வேண்டியதானியா? அவன் தானே அவனை பிடிச்ச ஆட்டுறான். எங்க சார் பார்க்க விட மாட்டேன்றானே. இந்த வரட்ட. தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 147 பேர், 14.7 crores இஸ் தே வஸ்தா. இது 10 லட்சமா? என்னெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு முடிச்சாலும் 10 பைசா தராது. அறிவானந்தம், நாளைக்கு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சேகர்ன்ற ஒரு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் எந்த பேரில் கேட்குறாரோ அந்த பேரில் 2 crores டிடி எடுத்து கொடுத்துருங்க. அப்புறம் அவர் பண்ண நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. அனிலடா பரவியும் திருவனந்தபுரத்துலேருந்து குஞ்சப்பன் எங்களுக்கு ஃபோன் செய்யும். அயால் ஏது பேர் பரையணும், ஆ பேரில் 2 கோடி டிடி எடுத்து கொடுத்தா மதி. கேட்டோ? கேட்டு. கங்கராஜ் காரு, மன கர்னூல் நினச்சி ரேப் மீக்கு ஃபோன் வந்துருச்சு. அதே பேர் மீத டிடி தீஸ் பம்பஞ்சண்டி சாலு அந்தே. பஸ்வையாவரே ஐயா, மைசூர் இருந்தா ஃபோன் பண்ணிட்டேன். அதார 2 கோடி டிடி தாக்கெண்டு கேட் கேள்சி. நோர்மை. அப்புறம் நான் யார் யார் பேர் சொல்லணும் அவங்கவுங்க தான் அந்த வேலையை செய்யணும். மீதி இருக்கிறது 6.7, அதில் எனக்கு 4 எந்த பேரில் டிடி கேட்குறோனோ அந்த பேரில் கொடுத்துடணும். அடுத்து எல்லாமே கேஷ் தான், அதுவும் 1000 ரூபா கட்டாக தான் வேணும். பிளாக் கலர் பேக்கில் தான் வரணும், ஆனால் பிளாக் மணி வரக்கூடாது. என்ன தலைவர் பொறிக்கிறானே ஐயா? Is it Narasimha Reddy's house? Yes. Is he there? Yes. He is inside. Nisha. Cement nu polu undu lobal kuella reddy chese ulla pon solran le. What do you want? I want to meet Narasimha Reddy.
அப்படி யாரும் இங்க இல்ல. ப்ளீஸ் கோ. இப்ப இருக்காருன்னு சொன்னாங்களே, கூப்பிடுங்க, நான் பேசணும். உஃப், ஐ செட் நோ, ப்ளீஸ் லீவ். அவன் சென்னை வரக்கூடாது, வந்தா இஷ்யூ பெருசாயிடும். யூ வாண்ட் மீ டு கால் தி போலீஸ்? சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவனை கூப்பிடுங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். போயிடு, நான் அவனை விட மாட்டேன். కలిసి పెద్ద డీల్ మాట్లాడుతున్నాం, వేస్ట్ అయిపోతుంది. ఫోన్ ఇవ్వు. అయ్యా, యో అంత అరవింద్ గ్యాలరీరా, నీ అవన తడి అంగళీరీంగా కలిపేవంగ ఆంధ్రా. ஏதாவது மாற்றம் வந்துடாதான்னு நினச்சி தான் நானே ஆசைப்பட்டு உங்களோட சேர்ந்தேன். எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் போல இருக்கு. என்ன கிரிமினலாக வேலை பார்க்குறாங்க, வெளியில் அவங்களுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் தெரியுமா? அந்த ரெட்டியை மட்டும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, ஃபினிஷ். மொத்தத்தையும் குழப்பிடுவாங்க திருட்டு பசங்க. நாளைக்கு செட்டில்மெண்ட். டிடி இந்தா இருக்கு. குட்டு, சென்னையில் சந்திப்போம். எப்போ வருவேன் சொல்லிட்டு போ. ஆ, எப்போ? கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஃபீஸை எந்த ப்ரைவேட் ஸ்கூலும் வாங்குறதில்ல. ஒரு அமௌண்ட்டுக்கு பில் கொடுக்குறாங்க, பிளாக்கில் ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலும் அப்படித்தான். ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது, பிளாக்கில் கொடுக்குறதுக்கு பணம் இல்லை. ஸ்கூல் மாற்றினா பொண்ணு மனசு கஷ்டப்படுவாளேன்னு ஒரே ஒரு தடவை அவள் ஃபீஸுக்காக லஞ்சம் வாங்கினேன். இப்போ என் பொண்ணு என்கிட்ட பேசுகிறதில்ல, என் குடும்பமும் என்னை மதிக்கிறதில்ல. நான் ஏன் இருக்கணும்? ஒரே ஒரு தடவை தானேன்னு தப்பு பண்ணாதீங்க. உங்க முடிவு என் முடிவாயிடும். Thank you.
நாம ஒருத்தனை தேடி பிடிக்கிறோம், அவனை தேடி அந்த அரவிந்தக வரான். எப்படி எப்படி யாரு நியூஸ் கொடுக்கிறது? யாரு? அவனை தான் போலீஸ் ட்ரீட் போயிட்டாங்க சார். அவங்க பாத்துக்கிடுவாங்க, கவலையை விடுங்க. என்ன சார் விளையாட்டமா? லைஃப் இது என்ன காமெடி கூட்டமா? அடிக்கணும், அவனை வலிக்கணும், நம்ம பக்கம் வர அவன் பயப்படணும். அவன் அம்மா ஒருத்தி இருக்குன்னு சொல்லியா? அவளை தூக்கணும். பாபு, அதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா தேடியாச்சு. அவங்க அம்மாவை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. சிபிஐ ஆபீஸ்ல பெண் வந்து கட்டிப்பிடிச்சாலே அவளை தூக்கும். வேண்டாம், ஏன் வேண்டா? ஏன் வேண்டா சொல்லு? ஏன் அவ ஏன் பொண்ணு? சொல்றேன் போடி, சீக்கிரமா போ, சீக்கிரமா போயிட்டு
ரெட்டி. నేను చెన్నై వెళ్తున్నాను. ఎప్పుడు వస్తావు? డబ్బు తీసుకున్నావు, పని అవ్వాలిగా. నువ్వు చూసుకో. மேல ரூம் இருக்கு. అంటే దూర బంధులండి, అయినా మన బాగా దగ్గర అయిపోతాంగా. హాయ్ బాబాయ్, మీరు చాలా బాగా మాట్లాడుతున్నారండి. దూరం ఇరుక మేళ పోంగ. கோபப்படாதீங்க, சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிப்பு வருதா? தலைவரே சொல்லு. அவன் சொந்தனா கூட ஒத்துக்கிறங்க, தூரத்து சொந்தனா ஒத்துக்கே ஒத்துக்காதீங்க. ஏயா, இந்த கார வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க? பாருப்பா, உன்னோட போட்டி போற அளவுக்குலாம் அவருக்கு வயசு இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை, கௌரவமானவர். நாங்க உனக்கு பே பண்ணிருக்கோம், நீ ஒர்க் பண்ண வந்திருக்க, வந்த வேலையை மட்டும் பாரு. சார், நானா எதையும் தேடி போக மாட்டேன். அப்ப தானா தேடி வந்தா? என்னங்க கையெழுத்த போடுறா? உங்க பொருளை நீங்க தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்குத்தான் போனாலும், குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும், ஆட்டி மாசம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும், அடுத்த மாசம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும், டோன்ட் வரி டோன்ட் வரி பி ஹாப்பி, டோன்ட் வரி டோன்ட் வரி பி ஹாப்பி.
இனி சரியில்லைன்னு ஏளனமா சொன்னாலும் குறட்ட விட்டதுக்கு டைவர்ஸ் தான் கேட்டாலும் குழம்புல உப்புலன்னு புருஷம் உன்ன திட்டினாலும் பிசு அடிச்ச பொண்ணு வேற பையன் கூட போனாலும் பிசு அடிச்ச உன்ன பிடிச்சி பெட்டி கேஸ் போட்டாலும் பத்தாம் கிளாஸ் பரீட்சை எழுதி ஃபெயிலா தானி ஆனாலும் பவர் ஸ்டார் வந்து கூட கரண்ட் கட்டு ஆனாலும் டோன்ட் வரி டோன்ட் வரி ஒரு சேர்ந்து அடிச்சாலும் சும்மா சுத்தின பாவத்துக்கு தாலி கட்ட சொன்னாலும் தாலி கட்டும் நேரத்துல பொண்ணு காண போனாலும் பென்ஷன் வாங்குற ஆண்டி உன்ன டென்ஷன் தான் பண்ணாலும் டோன்ட் வரி டோன்ட் வரி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போனாலும் குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும் ஆடி மாசம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும் அடுத்த மாசம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும் டோன்ட் வரி டோன்ட் வரி பி ஹாப்பி டோன்ட் வரி டோன்ட் வரி பி ஹாப்பி பாதுகாக்க இவங்க படுற பாடு. நீ எப்படி இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ வாழ்ற சார் வீட்லயே இரு, அதான் அவனுக்கு சேஃப். எப்படி சார் இது பாசிபிள்? அம்மாக்கு ஃபோன் பண்ணி இல்லாதவனுக்கே எவிடன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இருக்கிறவனுக்கு கிரியேட் பண்றதா கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் மை டியூட்டி. ரெட்டி அவங்க ஹரிச்சந்திரனை மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரெண்டு மூணு பேரையும் கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிச்சாதான் எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்க, இல்லைனா எல்லாரையும் அழிச்சிருவாங்க, இன்க்ளூடிங் அஸ். ப்ரூவ் பண்ண முடியுமா? சட்டத்துக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். அத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அரிச்சந்திரன் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. உங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டியை நீங்க மறக்கணும். எப்ப யாரு கேட்டாலும் புது பேரு புது ஐடென்டிட்டி தான் சொல்லணும். உங்களுக்கு லாங்குவேஜ் கத்து கொடுக்கிறதுக்கு ஒரு டீச்சர் ரெடி பண்ணிருக்கு. கோர்ட்ல என்ன பேசணும்னு கத்து கொடுக்கிறதுக்கு ஒரு சீனியர் லாயர் வருவார். பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் பாடி லாங்குவேஜ்னா சொல்லி தர ஒரு ஆள் வருவாங்க. அவங்க சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அதுல ஒரு முக்கியமான விஷயம், நான் ரெடி ஆயிக்கிறேன். எனக்கு யாரும் வேணாம். நானா கூப்பிடுற வரைக்கும் இங்க யாரும் வரக்கூடாது. எல்லாம் கிளம்புங்க. ஆமா ஆமா, அவர் பாத்துக்கிடுவாரு. எல்லாம் கிளம்புங்க. நான் சொன்னது உங்களையும் சேர்த்துதான். ரொம்ப விவரமான ஈவினிங் டின்னர் போலாமா? சௌத்ரி நீங்க மட்டும் வருங்க. நல்ல டிசைன். அவனுங்களுக்கு தான் அறிவு இல்லை. நீ யோசிக்கிறவ தானே? உங்க ஆபீஸ்க்குள்ளேயே இருக்கிறவங்க தான் அரவிந்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். அவனுங்களை தேடுங்க, அதுல ஒரு நாலு பேரை பிடிங்க. கோர்ட்டுக்கு வந்துருங்க.
பேர் என்ன? ஹரிச்சந்திரன். என்ன படிச்சிருக்க? பிடெக் சரோஜினி இன்ஜினியரிங் காலேஜ். என்ன வேலை பார்க்கறேன்? வேலை தேடிட்டு இருக்கேன். உங்க அப்பா பேர் என்ன? உதயச்சந்திரன். அம்மா பேரு? மணிமேகலை. பிறந்த தேதி? 26/8/1985. பிறந்த இடம்? சந்திரகிரி. படிச்ச ஸ்கூல்? 5வது வரைக்கும் ஸ்ரீமுருகன் ஆரம்ப பள்ளியில் படித்தேன். +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். வந்தாரங்குடி. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன? No. 37 கோவிந்தன் தெரு, மேட்டுப்பட்டி போஸ்ட், சந்திரகிரி தாலுக். உன் ஜாதி என்ன? ஜாதி சான்றிதழ் வாங்கின ஊர்? வந்தாரங்குடி. டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின ஊர்? வஞ்சிபுரம். ரேஷன் கார்டு வாங்கின ஊர்? வந்தாரங்குடி. பாஸ்போர்ட் எடுத்த இடம்? மலைக்கோட்டை. தேதி? 5/11/2006. ரே பட்டம் பண்ணியா? ஆமாம். அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, யாருன்னு காட்ட முடியுமா? அதோ அந்த பொண்ணு தான். உனக்கு அரெஸ்ட் வரண்ட் இருக்கு தெரியுமா? எப்ப வேணாலும் அரெஸ்ட் ஆக ரெடி. அரவிந்த், எல்லாம் போச்சு. ஜஜ்ஜையா, ஒரு நிமிஷம். இவ்வளோ நேரம் அவங்க சொல்லி கொடுத்தா தான் சொன்னேன். இப்போ கொஞ்சம் உண்மை பேசலாமா? உள்ள ஒருத்தன் இருக்கான், நான் அவன்கிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன். சப்பு. உள்ளன்னு சொன்னது வீட்டுக்குள்ள இல்லையா, அவனுக்குள்ள. எனக்குள்ள மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குள்ளயும் ஒருத்தன் இருக்கான், அவன் மட்டும்தான் உண்மையை சொல்லுவான். இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்புன்றான், என்னை ரொம்ப கேவலமா திட்டுறான். அவன் திட்டினா நான் கேட்டுப்பேன், ஏன்னா அவனை குறிட்டா நான் மிருகம் ஆயிடுவேன்ல. பாதி பேருக்கு மேல இங்க அப்படிதானே அலையிறாங்க. நான் பிரதர், உன் ஸ்டேட்ல மட்டும்தான் கரப்ஷன் இருக்கா, என் ஸ்டேட்ல இல்லையா? நாடே நாரி போய் கிடக்கு, திரும்புற பக்கம்லாம் துரோகம். சரியான நேரத்தில் எந்திரிச்சிருக்க, இப்ப நான் உனக்கு கை கொடுக்கல, அது பாவம். சார், நான் செப்பிந்த அந்த அபதம் சார். நான் அசலு பேரு நரசிம்மாரெட்டி, நான் வயசு 42. எங்க அப்பா பேரு சமரசிம்மாரெட்டி, அம்மா பேரு அன்னபூரணி, நான் பிறந்த இடம் ராஜமன்றி, நான் பிறந்த தேதி 26/8/1971. நான் படிச்ச படிப்பு BA சைக்காலஜி, நான் பண்ற வேலை ஆதரவு இல்லாதவங்களை அரவணைக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, இதுதான் நிஜம். என் ஒரிஜினல் ஐடென்டிட்டி அழிச்சிட்டு என்ன ஹரிச்சந்திரனா மாத்தினாங்க. காசு வாங்கின, தலைக்கு 10 லட்சம் வாங்கினேன். திருடங்கிட்ட இருந்து மிரட்டி வாங்குறது தப்பில்லாம் தோணுச்சு வாங்கினேன். ஆனால் அதில் ஒரு பைசா கூட நான் எடுத்துக்கல. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு 4 ஸ்டேட்லையும் ஹோம் வச்சுட்டேன். அந்த சந்தோஷம் போதும் சார் எனக்கு. அதில் உனக்கும் புண்ணியம் இருக்கு பிரதர், உன்னால தானே எல்லாமே நடந்தது. அடுத்தவனை தப்பு சொல்றதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை சார். நம்மளுடைய சோம்பேறித்தனம், அதிபுத்திசாலித்தனம், சுயநலம், இதுதான் ஊழலின் ஆரம்பமே. இந்த ஸ்டேட்டில் 7.5 கோடி பேர் இருக்கீங்க, அதில் 1 கோடி பேர் உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, ஒரு பேப்பர் ரெடி ஆகிறதுக்கு 15 நாள் ஆகுனா அவங்களுக்கு அந்த டைம் ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கறது இல்லை, கடைசி நேரத்தில் போகிறீங்க, குறுக்கு வழி தேடுறீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போனோம்னா ஒரு புரோக்கரை தேடுறீங்க, ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும்னா ஒரு ஏஜென்ட்டை தேடுறீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோம்னா வார்டு வட்டம் மாவட்டம்னு ஒருத்தனை தேடுறீங்க. அந்த தேடல் தான் ஊழல். முதல்ல நாம மாறணும். கடந்த 6 மாசத்தில் எவ்வளவோ கிரைம்ஸ் நடந்திருக்கு, அதில் ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் தீர்ப்பு வரல. இந்த கேஸுக்காவது தைரியமாக பயப்படாமல் உடனடியாக தீர்ப்பை சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல போகிற தீர்ப்பில் தான் இந்த தேசத்தோட எதிர்காலமே இருக்கு. ஜனநாயகத்தின் கடைசி ஆயுதம் நீதிமன்றம். நான் நம்புகிறேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 147 பேரையும் எந்த விதமான விசாரணையுமின்றி டிஸ்மிஸ் செய்ய உத்தரவிடுகிறேன். இனிமேல் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தாருக்கும் எந்த விதமான அரசு சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது. ஓட்டு போடும் உரிமையும் கிடையாது. இந்திய குடிமகன் என்பதற்கான அடையாளம் பறிக்கப்படுகிறது. உங்களுக்கு
உலகின் மிக இளமையான நாடு இந்தியா. இங்குதான் 50% மேல் 30 வயதிற்கு கீழ் இருப்பவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் எதிர்காலம். அவர்கள் நம்பிக்கை உடைபடக்கூடாது. ஒரு நல்லவன் எழுந்தால் ஆங்காங்கே இருக்கும் நல்லவன் கை கொடுப்பான் என்ற நம்பிக்கை வளர வேண்டும். உங்கள் இருவரையும் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். No!
வாங்கிறா. ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம்டா. போய் அங்க போயிட்டு சொல்ற போலந்தா ஒரு அர்த்தம் இருக்கணும்டா. அச்சி எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். நீ எப்படி வாழணும் நினைக்கிற அப்படி வாழ்றா. எவனுக்காக உன்னை நீ மாத்திக்காத. கோர்ட் என்ன தீர்ப்பு வேணாலும் சொல்லட்டும் தம்பி, வெளியில ஒரு தீர்ப்பு இருக்கு, அதை சமாளிக்கணும். சரின்னு சொல்லு, நாங்க டிசைன் பண்றோம். சரின்னு சொல்ல அரவிந்த். ACI ஆன்டி கரப்ஷன் இந்தியா, இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் 2,75,26 பேர் உறுப்பினர்களாக மாறியுள்ளனர். நம் நாடு மட்டுமின்றி வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களும் இதில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். இந்த அமைப்புல எல்லாருமே தலைவன், எல்லாருமே தொண்டன். எந்த சூழ்நிலையிலும் இந்த அரசியல் கட்சியா மாறாது. தனி மனிதன் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இந்த அமைப்பு போராடும் என்று அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் அரவிந்த் சிவசாமியும் வாழ்த்த திருவாசகமும் தெரிவித்துள்ளனர். இனி தேர்தல் செய்திகள். பரபரப்பாக நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனி மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்திட்டு முதலமைச்சர் அதிரடி நடவடிக்கை. இதுவரை தமிழ்நாட்டில் ஊழல் பிரச்சனைகளில் சிக்கி நிலுவையில் உள்ள வழக்குகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 63,739 பேர் எந்தவிதமான கேள்வியுமின்றி பணி நீக்கம். ஊழல் புகார்களில் சிக்கினால் உடனடி பணி நீக்கம். புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் 3 மடங்கு சம்பள உயர்வு. அரசு அலுவலகங்களை கணினி மயமாக்கி நவீனப்படுத்த 40,000 கோடி ஒதுக்கப்பட்டது. அரசு அலுவலகங்களுக்கு வெளியே ஏஜென்ட்கள் நிற்க தடை. தமிழகத்தில் முதன் முதலாக லஞ்சம் கொடுத்தவர் கைது. அரசு இயந்திரத்தின் சுழற்சியே மாற்றியமைக்கப்பட்டது. கடந்த 6 மாத ஆட்சியில் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அநாஷினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்ய ஸ்வபாரத. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யே அர்த்தே நத்வம் சோசிதுமர்ஹசி.